வட்டமேசை விவாதம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சி கும்பகோணத்தில் நடைபெறுவது கூடுதல் சிறப்பு. முதல்ல வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் பலத்த கரவொலிகள் கொண்டு வரவேற்று விடலாம். இந்த வட்டமேசை விவாதம் நிகழ்ச்சியில நம்ம எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்பது 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தான் இந்த தலைப்பே எடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட பலமுனை போட்டி உறுதியாகியிருக்கிறது. ஒரு பக்கம் திமுக தலைமையிலான அணி, அதிமுக தலைமையிலான அணி, பாஜக தலைமையிலான அணி, நாம் தமிழர், அடுத்து புதிதாக வரவிருக்கிற விஜய், இப்படி பலமுனை போட்டிகள் இருக்கு, அது உறுதியாயிருக்கு. ஆனால் கூட்டணி கட்சிகள் எங்கு இருக்க போகிறார்கள் அது இன்னும் முடிவாகலை. இந்த நிலையில்தான் பலமுனை போட்டியால் பலன் அடைய போவது யார், இந்த தலைப்புல தான் நம்ம பேச இருக்கிறோம். முதல்ல உங்கள் பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று விடலாம். திமுகவில் இருந்து திரு சபாபதி மோகன் அவர்கள், வணக்கம் திரு சபாபதி. அதிமுகவில் இருந்து திரு ஓ எஸ் மணியன் அவர்கள், வணக்கம். விசிகாவில் இருந்து திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள், வணக்கம். பாஜகவில் இருந்து திரு தங்க வரதராஜன் அவர்கள், வணக்கம். அரசியல் விமர்சகர் இயக்குனர் திரு ராசி அழகப்பன் அவர்கள், வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து திருமிகு காளியம்மாள் அவர்கள், வணக்கம். நம்ம நிறைய சுற்றுகள் இதுல நம்ம பேச போறோம். இதுல முதல் சுற்று அனைவருக்கும் 3 நிமிடம் கொடுப்போம், யாரும் குறுக்கிடாம பேசணும். இந்த முதல் சுற்றுல பலமுனை போட்டி உறுதியாகி இருக்கிறது. எப்படி தங்கள் அணி பலம் பெறும் அப்படின்றதும், வெற்றி கோட்டை நாங்கள் எப்படி அடைவோம், எப்படி வெற்றி பெற போகிறோம் அப்படின்றத முதல் சுற்றில் எல்லாரும் பேச இருக்கிறார்கள். முதல்ல திரு ஓ எஸ் மணியன் அவர்களிடமிருந்து தொடங்க இருக்கிறேன். வணக்கம் திரு ஓ எஸ் மணியன், தொடங்குங்க. பலமுனை போட்டி அதிமுகவுக்கு எப்படி பலன் தரும்? அனைவருக்கும் வணக்கம். பலமுனை போட்டி என்று சொன்னாலே அதில் மிகப்பெரிய ஆதாயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான். இது கடந்த கால வரலாறு. இன்றைக்கு ஆளுகிற அரசு மீது மக்களுக்கு கடுமையான கோபம் இருக்கிறது. அவர்கள் கடந்த கால ஆட்சி காலத்து இந்த நடந்து முடிந்திருக்கிற 3.5 ஆண்டுகளில் சொன்னதை எதையும் செய்தது இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் அரசு ஊழியர்களாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் அனைவரும் போராட்ட களத்திலே குதித்திருக்கிறார்கள். அரசுக்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள். விலைவாசி கடுமையாக உயர்ந்திருக்கிறது. அரசு மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, இன்னும் சொல்ல போனால் கழிவு நீர் வரி உயர்வு என்று பல முனைகளில் பலமுனை தாக்குதலை மக்கள் மீது செலுத்தியிருக்கிறது. இது மிகுந்த மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மக்கள் தொழில் நலிந்திருக்கிறது. மக்கள் நலன் வருமானத்தை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் மிகுந்த வருத்தத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் இதை சொன்னால் குறுக்கீடு, ஆனால் இதை சொன்னால் கோபம் இருக்கின்றீங்க, ஆனா அந்த கோபம் உங்கள் அணிக்கு எப்படி வரும்னு சொன்னா சிறப்பா இருக்கும். பல முனை இருக்கே, அந்த கோபத்தை எல்லா அணியும் எடுத்துப்பாங்களே. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுகிற கட்சி என்று சொன்னால், தேர்தல் களத்தில் பெயர் சொல்ல போகிற கட்சிகள் என்று சொன்னால், ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்று திமுக. மற்றவர்கள் பார்வையாளர்களாக இருப்பார்களே தவிர ஆளுகிற பொறுப்புக்கு ஆட்சி பொறுப்புக்கு வர வந்து விடுவோம் என்று சொல்லுவது அது வேடிக்கையாக ஒன்றாக இருக்குமே தவிர அரசியல் நிகழ்வாக இருக்க முடியாது. அதனால் அண்ணா திமுகவா, 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 அண்ணா திமுகவா, கடந்த காலத்தில் நாங்கள் நிரூபித்து காண்பித்திருக்கிறோம். கடந்த ஒரு 36 ஆண்டுகளில் ஆளுகிற கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தது இல்லை, மாறி மாறி தான் வரும். ஆனால் 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆளும் கட்சியாக இருந்து மக்களுடைய கோபம் என்பது சிறிதளவும் இல்லாமல் எதிர்கட்சியாக கூட்டணியோடு 75 இடங்களில் புரட்சி தலை அம்மா அவர்கள் இல்லாத நேரத்தில் எடப்பாடியார் தலைமையேற்று 66 இடங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தும் வெற்றி பெற்று ஒரு மகத்தான சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறோம். இது 4% வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஆட்சியை நாங்கள் இழந்திருக்கிறோம். எனவே இந்த தேர்தல் வரப்போகிற 26 என்பது
கண்டிப்பாக உறுதியாக எங்களுக்குத்தான். அதை எப்பயுமே உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு சொன்னால், வந்திருக்கிறவர்களுக்கும் வெளி உலகத்துக்கும் சொல்லணும்னு சொன்னால், நாகையில் தான் எப்பயுமே காற்றழுத்த மண்டலம் உருவாகும். கிட்டத்தட்ட இந்த மேடையிலையும் பாருங்க, எங்க எம்எல்ஏ நாகப்பட்டினம், தம்பி நாகப்பட்டினம், தங்கச்சி நாகப்பட்டினம், நான் நாகப்பட்டினம், அப்படி இருந்தாலும் கூட இந்த தடவை வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக போறது இல்லை. அந்த தாழ்வு மண்டலம் கள்ளக்குறிச்சியில தொடங்கிடுச்சு. அந்த தாழ்வு மண்டலம் கள்ளக்குறிச்சியில ஆரம்பிச்சிருக்கு. இது அண்மை காலமாவே பல நிகழ்வுகளை கள்ளக்குறிச்சியில. கள்ளக்குறிச்சின்னு சொல்றப்ப ஏன் ஆளூர் ஷானவாசா பாக்குறீங்க? அவரு எங்க எம்எல்ஏ. அவரு ஓ, அதுக்காக பாத்தீங்களா? நான் ஏதோ மது ஒழிப்பு மாநாட நினைச்சு பாக்குறீங்களோன்னு நினைச்சிட்டேன். அதனால நீங்க வந்து வரலாறு மாறும், தமிழகம் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கையில் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி. நன்றி. முதல் சுற்ற சிறப்பா முடிவு, நல்லா பேசியிருக்காரு, நல்ல பலத்த கரோலி கொடுத்து உற்சாகப்படுத்தலாம். அவர் முதல்ல சொன்னது கோபம் இருக்கு, அந்த கோபம் எங்கள் அணிக்குதான் வரும் அப்படின்ற நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கிறார் திரு சபாபதி மோகன். முதல்ல கோபம் இருக்கா? முதல்ல ஒன்று, பலமுனை போட்டி, அதனால பலமுனை போட்டினாலே அதிமுகவுக்கு தான் பலன் கிடைக்கும்னு சொல்றாரு. அனைவருக்கும் வணக்கம். 7 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய ஒரு கூட்டணி, கொள்கை கூட்டணி, பெருமைமிகு திராவிட மாடல் நாயகன் மதிப்பிற்குரிய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருந்த கூட்டணி தொடர்ந்து இருக்கிறது. எனவே இந்த பலமுனை என்ற கேள்விக்கு என்னிடத்திலே பதில் இல்லை. காரணம், எங்களுக்கு இருக்கிற கூட்டணி 2 நாடாளுமன்ற தேர்தலில் 100 விழுக்காடு, உள்ளாட்சி தேர்தல் 2 முறை நடந்த பொழுது 95 விழுக்காடு, சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எனவே கொள்கை கூட்டணி, திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகள் சொன்னாங்களே கோபம், யாருக்கு கோபம்? ஒரு தொகுதியில 40,000 பேர் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 50,000 பேர் மாதம் 1,000 ரூபாய் பெறுகிற உரிமை தொகையால் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். 20 லட்சம் குழந்தைகள், 40 லட்சம் பெற்றோர், ஒரு தொகுதிக்கு 10,000 பேர் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளை காலையில் கிச்சடியும் இட்லியும் சூடாக சாப்பிடுகிறதே என்று மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். தமிழ் புதல்வன், அதை தாண்டி புதுமை பெண் திட்டம், நான் புதல்வன், இப்படி மக்களுக்கு சென்று சேர வேண்டிய பணிகள் ஒரு தொகுதிக்கு 1.5 லட்சம் பேர் பயனாளிகள், பெனிபிஷியரிஸ் இந்த ஆட்சியால் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பொருளாதாரத்தில் நான் வேகமாக செய்தி கொடுக்கிறேன். கடந்த முறையும் நான் உங்களிடத்திலே சொன்னேன், விக்கிரவாண்டியிலே நடைபெறுகிற பொழுது இந்து பத்திரிகையில எழுதிய செய்தியை நான் உங்களிடத்திலே கோடிட்டு காட்டினேன். இதோ இது அரை பக்கம் இந்து பத்திரிகை எழுதியது. என்ன தெரியுமா? 10 achievements of DMK government or blueprints. அதாவது யாருக்கு தெரியுமா? இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களுக்கெல்லாம், for other states, இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை தலைவர் முதல்வர் ஸ்டாலின் உருவாக்கி இருக்கிறார் என்று அரை பக்கம் எழுதியிருக்கிறது. சார், ஒரே ஒரு செய்தியை சொல்ல பாருங்க. EEE, ஒரு இ என்ன தெரியுமா? எலக்ட்ரானிக் குட்ஸ், மின்னணு உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடம். அடுத்த இ, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழ்நிலை, இந்தியாவில் முதலிடம். எக்ஸ்போர்ட் ப்ரிபேர்ட்னஸ், பொருளாதாரத்தில் ஏற்றுமதி செய்யக்கூடிய தயார் நிலை, இந்த மூன்றிலும் இந்தியாவில் முதல் நிலை, தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசு. எனவே ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி, மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, இன்னொரு பக்கம் மார்ஜினலைஸ்டு சொசைட்டி, உரிமைகளை பெறக்கூடிய அந்த சமுதாயத்துக்கு நாங்கள் தந்திருக்கோம். ஆனா கள்ளக்குறிச்சின்ற அந்த கேய சொல்லாம இருக்கிறீங்களே, அதைத்தானே மிகப்பெரிய நம்பிக்கையோடு ஓஎஸ் மணி. அதுவும் இல்லாம கள்ளக்குறிச்சி ஷானவாச வாஞ்சையோடு பார்த்து பேசினாரு. இல்ல இல்ல, கரெக்ட், அவர் ரொம்ப ஆசையா தான் இருக்காங்க எப்படியாவது இந்த விவகாரத்துல அவங்கள. அது வந்து எந்த காலத்திலும் நடக்காது. கொள்கை கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் என் ஆருயிர் தம்பி திருமா அவர்கள், சார் எங்க கூட்டணியில சிபிஎம் இருக்கு, சிபிஐ இருக்கு, எம்டிஎம்கே இருக்கு, இஸ்லாமியர்கள் கட்சி இருக்கு, ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொண்ட திராவிட இயக்க லட்சியங்களில் 100க்கு 100 ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு இளம் தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோல் திருமா அவர்கள். எனவே அதெல்லாம் நீங்க நினைச்சீங்க, கொஞ்சம் சந்தோஷப்படுறதுல அவர் கள்ளக்குறிச்சின்னு சொல்றதுல, ஒரு கள்ளக்குறிச்சி ஒரு வேங்கை வயல், நானே சொல்றேன், ஒரு கள்ளக்குறிச்சி ஒரு வேங்கை வயல்,
அதை தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்பில்லை இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் வராமல் இருப்பதற்கான வாய்ப்பினை உருவாக்குவோம். நெறியாளர் அவர்களே, தனித்தனியாக யாரும் நிற்க வேண்டும் என்று நான் ஆசைப்படவில்லை. நான் சப்ஜெக்ட் நேரடியாக வர, ஒரு இயக்கம் தனியாக நின்று அது பதிவு செய்யப்பட்ட கட்சியாகி அங்கீகாரத்தை பெற்று ஆட்சியை பிடித்தவுச்சர 30 வினாடி ஆட்சியை பெற வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் 49 தொடங்கப்பட்டு 50 போய் கருப்பு பெட்டி சிவப்பு பெட்டி வச்சு தேர்தலில் நிக்கலாமான்னு சொல்லி 52-57 முதல்ல தேர்தலில் 15 வாங்கி 62 50 வாங்கி 67 19 பிறகு ஆட்சியை பிடிச்சோம். ஒரு கட்சி தனித்து நின்று தனியாக போட்டியிடுவது கரெக்டு, ஆனா எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனா அதை விட மகிழ்ச்சி என்ன தெரியுமா, தனித்தனியாக இருக்கிறார்கள்லவா, இவர்கள் எல்லோரும் சேர்ந்து வந்தால் அதையும் தோற்கடிக்கக்கூடிய ஆற்றல் திராவிட மகிழ்ச்சி. இப்ப நீங்க ஒரு புது கூட்டணியை உருவாக்கிடுவீங்க போல இருக்கே, மெகா கூட்டணிய. திரு தங்க வரதராஜன், ரெண்டு விஷயம். ஓஎஸ் மணியன் அவர்கள் சொன்னது, ஆட்சிக்கு எதிரான ஒரு கோபம் இருக்கு, அது இயல்பா அதிமுகவுக்கு தான் வரும். இங்க ரெண்டு கட்சிகள் தான் இருக்கு, திமுக அதிமுக, அதை மையமாக வைத்துதான் அரசியல்ன்றது. திரு சபாபதி மோகன் அவர்கள் சொன்னது, எங்க ஆட்சிக்கு எதிரா கோபமே இல்லை, எதிரான அலையே இல்லைன்றப்ப பாஜகவுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு இந்த தேர்தலில்? நூற்றாண்டின் புனித நகரமான, ஆன்மீக நகரமான இந்த குடந்தை மாநகரத்திலே இந்த வட்டமேசை வாத நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எமது நெஞ்ச நிறைந்த பாராட்டுகள், நன்றிகள். பாராட்டுனா கொஞ்சம் கைத்தட்டணுங்க. திரு விஜயன், கடந்த பாராளுமன்ற தேர்தலை நீ பார்க்கலாம், சில இன்றைக்கு திமுக பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய 6% வாக்கு வங்கி இழந்திருக்கிறது. அதிருப்தி இல்லைன்னா 6% வாக்கு இழந்திருக்கிறது, வெற்றி நம்பர் பெற்றிருக்கலாம், அது வேற. அது போல சில கட்சிகள் 2 கோடி உறுப்பினர்கள் வச்சிருந்தேன்னு சொன்னாங்க, 1 கோடி ஓட்டு எங்க, 1 கோடி வச்சு ஓட்டு எங்க முடிஞ்சுனே ஒரு கட்சிக்கு தெரியல. எந்த கட்சிக்கு? அது மக்களுக்கே தெரியும். ஏன் இவ்வளவு தயக்கம்? அதாவது நிச்சயமாக இன்றைக்கு வந்து ஒரு 3rd இருதுரு அரசியல் இருந்து ஒரு மாற்று 3rd துருவ அரசியல் எடுத்துட்டு போக முடியும் தேசிய ஜனதா கட்சியால் தான் முடியும். அதுதான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பாத்தீங்கன்னா நோட்டா கீழே வாங்கிய கட்சி, நீங்க 3 விழுக்காடு வாங்கிய கட்சி என்று சொன்ன பாத்துங்க, கடந்த தேர்தல் முடிவுகள் இருந்துச்சு, எங்கள் நம்பர் கிடைக்காம போயிருக்கலாம், ஆனா எங்களுக்கு கிடைத்தது ஒரே ஒரு கட்சிக்கு 4 மடங்கு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி தான் கடந்த பாராளுமன்ற தேர்தல. அதனால நாங்க வளர்ந்துருக்கோம் சார். எப்ப எதனால எங்க தேசிய ஜனநாயக கூட்டி வலுவான நாங்கள் கூட்டி 18 விழுக்காடு சாதாரண கிடையாது. நீ பலமுறை போட்டி வரப்போகுது, 30% எந்த கூட்டணி வாங்கின்றதோ அந்த கட்சி தமிழகத்திலே மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நிச்சயமா பலமுனை போட்டி அப்படின்னு பேசுறப்போ உங்க அணிக்கு 18%னா எல்லாத்தையும் உங்க கணக்குல எழுதிக்கிட்டீங்களா? அதாவது அப்படி பார்த்தா அது எல்லாருக்கும் பொருந்தாது, நிச்சயமாக எல்லா கட்சியினுடைய இதுதான். இப்ப அப்படி பார்த்தா அது வந்து திமுக பொருந்தாதா, அப்படி பார்த்தா அதிமுக பொருந்தாதா சார்? எல்லாரும் கூட்டணி வச்சுதான் போட்டி போட்டாங்க சார், எல்லாரும் கூட்டணி தான் போட்டு போட்டாங்க. என்ன காரணம் என்று சொன்னா நிச்சயமாக மாற்றத்தை இன்னைக்கு பாபா பாட்டாளி பக்கத்தில் கட்சியா இருக்கலாம், எங்களோடு இருக்கக்கூடிய அண்ணன் டிடிவியா இருக்கலாம், அடையாக ஒன்றன் ஓபிஎஸ் ஆக இருக்கலாம், மரியாதைக்குரிய ஐயா ஜி கே வாசனாக இருக்கலாம், மரியாதைக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் இருக்கலாம், இவர்கள் சேர்ந்து ஒரு மாற்றம். தேவநாதன் இப்ப ஜெயில இருக்காரு, அவரும் அருமையான ஒரு இளம் புயல் திரு அண்ணாமலை என்ற ஒரு தலைவர்கள் கடத்திருக்கின்றார். தமிழகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுக்காக இன்னைக்கு திமுக ஆட்சி அமைத்திருக்கலாம், இன்னைக்கு சட்டமன்றத்திலே பாஜகவுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கலாம், ஆனால் இன்று பிரதான எதிர்கட்சியாக செயல்படுது பாரதிய ஜனதா கட்சி தான். இன்னைக்கு திமுக ஆட்சி அமைச்சு உடனே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சில கட்சிகள் வந்து ஆளுகின்ற கட்சிகள் ஊழல் செய்த பிறகு அவர் அமலைப்படுத்துவாங்க. மரியாதைக்குரிய மாநில தலைவர், திமுக ஆட்சி அமைந்த உடனே செயற்கையான மின் தட்டுப்பாடு ஏற்படுத்தி திமுக,
அதை திமுக எடுத்துட்டு மின்சார கொள்முதல் போனுச்சு. அப்ப ஒரு பிளாக் லிஸ்ட் கம்பெனி பிஜிஆர் என்ற கம்பெனிக்கு அதை கொடுக்க பார்த்துச்சு. கிட்டத்தட்ட அந்த அந்த டெண்டர் பிஜிஆர் கொடுத்திருந்தா 5000 கோடி ஊழல் நடந்திருக்கும். அதை தடுத்து நிறுத்தியவர் மரியாதைக்குரிய பாஜக தலைவர் அண்ணாமலை. ஊழல் நடக்கிறது முடிய செஞ்சிருக்கிறோம். ரெண்டா நீங்க அது போல தீபாவளிக்கு இனிப்பு வழங்கணும்னு திரு ஸ்டாலின் அவர்கள் போனார். அப்பதான் கேட்டாரு, அதுலயும் பாத்தீங்கன்னா எதுக்காக எல்லாம் ஊழல் தான். அப்ப பாத்தீங்க ஏங்க தனியார்ல போய் கொள்முதல் பண்றீங்க, தயவு செய்து நீங்க போய் ஆய்வுன்னு இருக்குது அதுல போய் நீங்க வந்து பண்ணலாமே கேட்டார். அதன் பிறகுதான் அங்கே ஊழல் தடுக்கப்பட்டு ஆவின்ட்ட போய் இந்த அரசாங்கம் கொள் முடியுது. இன்றைக்கு அப்படி படிப்படியாக சொத்து வரி, பாலில் உள்ள கொழுப்பெல்லாம் குடிச்சிட்டு பால் கட்டணம் உயர்வு, சொத்து கட்டணம் உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, எல்லா கட்டணம் உயர்வுங்க. ஒரே ஒரு கட்டணம் தாங்க திமுக அரசாங்கம் போடல, அது வந்து வாக்கிங் வரின்னு உங்களுக்கு நடக்கும். இந்த சுகருக்குலாம் பிபி உள்ளவங்க வாக்கி போவாங்க, அதுக்கு மட்டும் தான் வரி போடல இந்த திமுக. அப்படிப்பட்ட திமுகவை எதிர்த்து இன்றைக்கு எங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஒன்றுபட்டு எதிர்கொண்டோம். நிச்சயமாக மாற்றத்தை தருவோம். நன்றி. ஒவ்வொருத்தரோட குற்றச்சாட்டுக்கும் அப்படின்றது அடுத்து ஆளூர் ஷானவாஸ் அவர்கள்ட்ட தான் பேசணும். அதுல ஓஎஸ் மணியன் சொன்னது, அதுவும் உங்களை பார்த்து சொன்னதுன்றது, 2026 தேர்தல் புயல் எங்க மையம் கொண்டதுன்னா கள்ளக்குறிச்சியில தான் மையம் கொண்டது அப்படின்றது, அது ஏதோ உங்களுக்கு கொடுத்த செய்தி மாதிரி இருந்தது ஒன்று. ஆனா முனைவர் பேசினது உங்களை அன்பால் கட்டி போட்டுட்டார், கொள்கையால் கட்டி போட்டுட்டார். அப்படின்னா என்ன நடக்க போகுது, வீசிக்கா என்ன செய்ய போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்கே. 2026 பலமுனை போட்டியால் யாருக்கு பலனோ இல்லையோ வீசிக்காவுக்கு பலன் என்பதை இந்த அரங்கமே காட்டிவிட்டது. ஒரு காலம் இருந்தது, வீசிக்கா இடம் பெறுகிற அணி வெற்றி பெறாது, வீசிக்காவை சேர்த்து கொண்டால் எல்லா மக்களின் வாக்குகளும் வராது என்று எதிர்மறையான பரப்புரை அவதூறாக செய்யப்பட்டது. ஆனால் காலத்தின் ஓட்டத்தில் மாற்றத்தை பாருங்கள். கள்ளக்குறிச்சியில் புயல் மையம் கொண்டு விட்டது என்று என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் ஓஎஸ்எம் அவர்கள் சொல்கிறார். இல்லை இல்லை, அந்த புயல் அறிவாலயத்தில் தான் இருக்கிறது, 100 விழுக்காடு கொள்கை உறவாக இருக்கிறது என்று அண்ணன் முனைவர் சபாபதி மோகன் அவர்கள் சொல்கிறார். இந்த வளர்ச்சி என்பது, விடுதலை சிறுத்தைகள் அடைந்திருக்கிற இந்த இடம் என்பது அவ்வளவு எளிதில் வந்ததல்ல. விடுதலை சிறுத்தைகள் அடைகிற பயன் என்பது அது ஏதோ ஒரு கட்சிக்குரிய பயன் அல்ல, அது தமிழ்நாட்டிற்கு கிடைக்க போகிற பயன். ஏனென்றால் நாங்கள் ஒரு அணியில் இடம் பெற்றிருந்தாலும் கூட ஆதரவு அரசியலை முன்னெடுக்கிறோம், அதே நேரம் எதிர் அரசியலையும் முன்னெடுக்கிறோம். 8 மணி நேர வேலை சட்டத்தை திருத்தி 12 மணி நேரமாக திமுக அரசு கொண்டு வந்த போது அந்த சட்டமன்றத்தில் அதை எதிர்த்து வெளிநடப்பு செய்து அந்த திருத்தத்தை வாபஸ் பெற வைத்தது எதிர்கட்சிகள் அல்ல, கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதுபோல வேங்கை வயலுக்கு தமிழ்நாடு முழுவதும் போராட்ட களத்தை கூர்தீட்டியது எதிர்கட்சிகள் அல்ல, திமுக அணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்போது கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு மாநாட்டை அறிவித்திருக்கிற கட்சி எதிர்கட்சி அல்ல, திமுக அணியில் இருக்கிற கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனா அதுல ஒரே ஒரு வித்தியாசம், மற்ற அத்தனை போராட்டங்களுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு இல்லை, இப்போதுதான் அதிமுகவுக்கு அழைப்பு. இதுதான் வித்தியாசம், முதல் முறை வித்தியாசம். அதிமுகவை திமுகவை அழைச்சிருக்கு, நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. அவர் அழைக்கும் போதெல்லாம் நீங்க அதிமுக திமுக கூட்டணி வருமானு விவாதிக்கல, நாங்க அழைக்கும் போது விசிக்க அதிமுக கூட்டணியான்னு விவாதிக்கிறீங்க, அவ்வளவுதான் வேறுபாடு. ஆனால் அழைப்பு என்பது பொதுவாக இருக்கிறது. ஒரு பொது பிரச்சனையில் சந்திப்பது என்பதும் அரசியல் கட்சிகள் பங்கேற்பது என்பதும் காலம் காலமாக நடந்து வருகிறது. கடந்த மாதம் என்ன நடந்துச்சு, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய நாணய வெளியீட்டு விழாவில் பாஜக பங்கேற்றது, ஒன்றிய அரசு அதை வெளியிட்டது என்று சொன்னவுடன் பாஜக திமுக உறவான்னு கேட்டீங்க. அதனால வந்து அந்த நிகழ்வுகள் என்பது நடக்கும், அதை வைத்துக் கொண்டே ஒரு கூட்டணி என்று நாம உடனே முடிவு கூற முடியாது. அப்ப பலன் அடைய போவதுன்றது யாரா இருக்க முடியும்? 2026 தமிழ்நாட்டு மக்கள். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, பாஜகவை சார்ந்தவர் பேசினார், நேற்று என்ன நடந்துச்சு கோவையில, கடந்த 6 மாதத்திற்கு முன்னால் தேர்தலுக்கு முன்னால் கோவையில் என்ன நடந்துச்சு, இதே கோவையில் ராகுல் காந்தி வந்தார், அவரும் ஒரு கடைக்குள்ள போனாரு,
அவரும் ஒரு பேக்கரியில் போனாரு, அவரும் ஸ்வீட் வாங்கினாரு. அந்த கடைக்காரரை அவர் எப்படி நடத்தினார், அந்த கடையில் பங்கேற்ற மக்களை அவர் எப்படி நடத்தினார் என்பது உலகத்துக்கே சான்றா இருந்தது. ஆனால் ஒன்றிய அமைச்சர் நேற்று கோவைக்கு வந்தாங்க, கடைக்காரரை இவர் எப்படி நடத்தினார், பாஜக எப்படி நடத்தியது என்பது சான்றா இருக்குது. ஒரே கோவையில் இரண்டு கட்சிகள், இரண்டு தலைவர்கள் எப்படி அணுகுமுறை மாறுகிறது பாருங்க. அப்ப தமிழ்நாட்டிற்கு ஆதரவான அமைப்பு எது, தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிற ஒரு கூட்டணி எதுன்னா அது இந்தியா கூட்டணி தான், எங்க கூட்டணி தான். தமிழ்நாட்டு மக்களை வெறுக்கிற கூட்டணி, தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்கிற கூட்டணி எதுன்னா அது பாஜக கூட்டணி. பாஜக கூட இருந்தா ஒண்ணும் தேராதுன்னு சொல்லிதான் பக்கத்துல இருக்கக்கூடிய அண்ணன் ஓஎஸ் அவங்க கட் பண்ணிட்டாங்க. இனி இதோட சேர்ந்து நம்ம பயணிக்க முடியல. எனக்கு நீங்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரொம்ப கவனமா போடுற ஆளு, பலனடைய போறது யாரு அப்படின்னு கேக்குறப்ப நான் என்ன நினைச்சேன்னா, என்னங்க திமுக கூட்டணி தான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா தமிழ்நாட்டு மக்கள்ன்றீங்க, அடுத்து பார்த்தா இந்தியா கூட்டணின்றீங்க, எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கே ஷானவாஸ். கோவை சம்பவத்தை சொல்லும் போது இந்தியா கூட்டணி தான் சொல்லணும், ஏன்னா ராகுல் காந்தி வந்துட்டார்ல. சரி, இப்ப கேக்குறேன், பலனடைய போவது யாருங்க 26ல? பலனடைய போவது தமிழ்நாட்டு மக்கள். நீ ஏன் சொன்னா சொல்றேன், ஏன்னா இன்றைக்கு இருக்கிற எங்களுடைய கூட்டணியின் மூலம் தான் ஒரு நல்ல திட்டங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி தொடர்ந்தால்தான் இந்த திட்டங்கள் தொடரும். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. மெட்ரோக்கு பணம் தர மாட்டேங்கிறாங்க, கல்விக்கு நிதி தர மாட்டாங்க, பேரிடர் நிவாரண நிதி தர மாட்டாங்க, எது கேட்டாலும் தர மாட்டாங்க, எல்லாவற்றையும் மறுக்கிறார்கள். அப்படி மறுத்த பிறகும் கூட நிதி நெருக்கடியையும் தாண்டி திட்டங்கள் இந்த தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படுகிறது. எல்லா வகையிலும் தமிழ்நாடு ரோல் மாடலா நிக்குது. திமுக கூட்டணி பலனடையும் சொல்ல வரீங்க? கட்டாயமாக, இது ஒரு கொள்கை கூட்டணி. இப்ப நேத்து நாங்க ஒரு டிபேட்டை வைக்கிறோம், விவாதமாகுது, மிகப்பெரிய அளவுக்கு அது வந்து அரசியல் அரங்கத்துல வந்து எதிரொலிக்குது. புதிதாக ஒருவர் கட்சி தொடங்குகிறார், அவர் ஒரு மாநாட்டை அறிவிச்சிருக்கிறாரு, அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சினிமா பின்புலம் இருக்கிறது, ரசிகர்கள் பின்புலம் இருக்கிறது, அவருடைய வருகை மிகப்பெரிய அளவுக்கு ஊடகங்களால் விவாதிக்கப்படுகிறது. ஆனால் அந்த மாநாடு களத்தில் எந்த அசைவையும் ஏற்படுத்தவில்லை, மாநாட்டை ஒத்தி வச்சுட்டாங்க. நாங்க அறிவித்த மாநாடு தான் தமிழ்நாட்டில் கடந்த 3 நாட்களாக பேசுபொருளாக இருக்கிறது. நன்றி. அப்போ அதுக்கு திமுக என்ன ரியாக்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும். உடனடியாக இந்த கருத்து எங்கள் கருத்து தான், விசிக முன்னெடுக்கிற கருத்து எங்களுக்கு முரண்பாடான கருத்து அல்ல, மதுக்கடைகளை நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்பவில்லை. படிப்படியாக நாங்கள் மதுவிலக்கை கொண்டு வருவோம், கடைகள் எண்ணிக்கையை குறைப்போம். நேற்று அமைச்சர் சம்பந்தப்பட்ட அமைச்சரை பதில் சொல்லியிருக்கார். அப்போ எங்களுடைய போராட்டம் என்பது வீணாகவில்லை. நன்றி. அப்படிங்கறத பார்க்கிறோம். முதல் கட்ட பார்வையை முன் வச்சிருக்கிறார். இருவருக்குமே பலத்த கரவொலிகள், பாராட்டுகளை தெரிவிச்சுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓஎஸ் மணியன் சார், கள்ளக்குறிச்சியில மையம் கொண்ட புயல் தான், அது திரும்ப அறிவாலயத்தை நோக்கி தான் போகும் போல இருக்கு, பேசலாம். திருமிகு காளியம்மாள், நீங்க தொடங்கணும் முதல் சுற்ற. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தனியாக தான் நீங்க களம் கண்டு கொண்டிருக்கிறீர்கள், அது பல முனையோ இருமுனையோ ஒவ்வொரு முறையும் களம் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். 2026 உங்களுக்கு என்ன சாதகமான அம்சம், வெற்றி கோட்டை பெறுவதற்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லோருக்கும் வணக்கம். ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் புதிய தலைமுறை இதே தலைப்பை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறீங்க, யாருக்கு சாதகம், பலமனை போட்டியால் யாருக்கு சாதகம், அல்லது தேர்தல் யாருக்கு சாதகம். இதுவரை ஒரு முறை கூட மக்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை இருந்ததுனால்தான் நாம் தமிழர் கட்சி இந்த களத்தில் வந்து நிற்கிறது. இப்போ என்ன சிக்கல் இங்கே அப்படின்னா, இவங்க இவங்களோட இருந்தாங்க, என்ன சிக்கல்னு தெரியலை, பிரிஞ்சிட்டாங்க. திரும்ப அவங்க இவங்களோட இருந்தாங்க, என்ன சிக்கல்னு தெரியல, பிரிஞ்சிட்டாங்க. அவங்களும் இவங்களோட இருந்தாங்க, என்ன சிக்கல்னு தெரியல, பிரிஞ்சிட்டாங்க. இப்போ அவங்க அவங்களோட இருக்கிறாங்க, என்ன சிக்கல் வரப்போகுதுன்னு தெரியல. இதுதான் உண்மையிலேயே மக்கள் நலம் சார்ந்த கொள்கையா அல்லது கூட்டணியான்ற ஒரு கேள்வியை வச்சுட்டு அடுத்து என்ன சொல்ற, ஒரு நிமிடம் நான் பேசி முடிச்சு. நீங்களும் ஒரு காலத்துல எங்க கூட இருந்தீங்க. சரி, அவங்க பேசி அன்றைக்கு ஐயா திமுகவோடு இருந்தது. சரி, நாம் தமிழர் கட்சி என்றைக்கு திமுகவோடு இருந்தது? ஒரு நிமிடம் இருங்க, அதையும் சொல்லுங்க. இந்த 3 நிமிடம் 2006 எங்க கூட இருந்தீங்க? இந்த 3 நிமிடம் நான் பேசி முடிச்சுக்கிறேன், அப்புறம் உங்க கேள்விகளை நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு தான் நான் நிறைய கேள்வி இருக்கு வச்சு. இப்போது மரியாதைக்குரிய எனது அன்பில் மூத்தவர், மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு பதிவை சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, மக்களை குடிநோயாளிகளாக மாற்றி வைத்து விட்டு எத்தனை நலத்திட்டங்கள் செய்தாலும் அது பலனில்லை என்று சொல்லி இருந்தார். அதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு, மது ஒழிப்பு மகளிர் மாநாடு என்ற ஒரு மாநாடையும் நடத்துகிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமோ, நீங்கள் ஒரு பாட்டிலை திருப்பி தந்தால் 10 ரூபாய் திரும்ப தருவோம் என்று சொல்லி ஒரு யூபிஐ கோடை ஒட்டி பாட்டில் விட்டுக் கொண்டிருக்கிறீங்க.
டாஸ்மார்க்கில் சரக்கு சரியாக விற்பனை செய்யப்படவில்லை என்று அந்த ஊழியரை சஸ்பெண்ட் செய்தவர்களும் இங்கேதான் இருக்கிறார்கள். மது ஒழிப்பை போராடுகிறவர்களும் இங்கேதான் இருக்காங்க. இதுக்கு பேர் கொள்கை கூட்டணி ஒரு பக்கம். இன்னொரு கேள்வி, அண்ணா சொன்னாங்க ட்ரிபிள் ஈங்க, ட்ரிபிள் ஈ, மூன்று ஈக்கினுடைய ஒரு பெரிய நடுநாயகமாக திராவிட மாடலுடைய தலைவர் இருக்கிறார் என்று சொன்னார். எட்டு நாள் தான் போனார் தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர், எட்டு நாள் வெளிநாடுக்கு சென்றார் முதலீடுகளை ஈர்த்து வருவது. 31,500 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய மாநிலத்துக்கு. ஆனால் 17 நாட்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் சென்ற ஐயா திராவிட மாடலின் முதலமைச்சர் வெறும் 7,612 கோடி ரூபாய் தான் முதலீடாக ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மக்களுக்கு எதிரான அனைத்து திட்டங்களும் எல்லாம் இப்ப அண்ணன் பேசும்போது கூட சொன்னாங்க சானாவாசன், அது என்னமோ தெரியல, ஒவ்வொரு கட்சியிலையும் ஒருத்தரை கூப்பிட்டுட்டு நீங்க அந்த ஒரு கட்சிக்கு மட்டும் ரெண்டு பேரை கூட்டு வந்திருக்கீங்க, அது ஏன்னு தெரியல. இதுல என்ன ஒரு இதுனா இல்ல காளியம்மாள், அதுல இப்ப நீங்க கூட நான் யாரையும் அதிகமா விமர்சிக்க மாட்டேன், திமுக மட்டும்தான் விமர்சிப்பேன்றதுனால ஒவ்வொரு கட்சிக்கும் இலக்கு வேற இருக்கு. அதனாலதான் என்னவாக இருந்தாலும் கொள்கை கூட்டணின்றாங்களே அதுலதான் எங்களுக்கு முரண்டு இருக்கு. அந்த கேள்வியை தான் வைக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாம இப்போ பேசக்கூடிய விடயங்கள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒரு கூட்டணி அமைத்து மக்களை சந்திக்கிறாங்க. எந்த கட்சியாவது இது வரைக்கும் இவங்க எல்லாம் ஆளாத கட்சிகளா அல்லது ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவர்களா, புதிதாக இப்போதான் தேர்தலை சந்திக்கிறாங்களா, இப்போதான் மக்கள் பிரச்சனை பத்தி பேச வர்றாங்களா, இல்ல எல்லாருமே ஒரு அதிகார பதவியில வந்தவங்க தான். இன்னும் சொல்ல போனால் ஆட்சிக்கு வந்து பெருமை செலுத்தலனாலும் எங்கள் ஊரனுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் எடுத்தப்பல உட்கார்ந்துருக்கேன் மரியாதைக்குரிய அன்னூர் ஆளுர் சானவாஸ் அவர்கள். ஒவ்வொருத்தரும் அந்த அதிகார பலன்ல உட்கார்ந்துட்டாங்க. இதுக்கு மேல 2021 தராத திமுகவினுடைய பலனை 2026 கொடுத்துரும் நம்புறோன்றாங்க. இதற்கு முன்னால் அதிகாரத்தை இழந்திருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலன் அளிக்கல அப்படின்னு தான் தோல்வி விட்டுறாங்க. திரும்ப வந்து நாங்கள் பலன் தருவோன்றாங்க. உண்மையே சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது என்று தெரிந்தும் கற்பனை கோட்டையில் ஒரு பக்கம் அவங்க நாங்களும் வந்து நிற்போம் அப்படின்றாங்க. தமிழர்களுக்கான நிலத்தில் தமிழருடைய ஆட்சி அதிகாரத்தை நிறுவ செய்வதுதான் 1000 ஆண்டுகால தமிழ்நாட்டினுடைய தமிழனுடைய வரலாற்று பாரம்பரியம் என்பதை நிலைநாட்டுவதற்காக தனித்த தமிழினமாக நாங்கள் நின்று கொண்டிருக்கோம். இல்ல உங்க உங்க லட்சியத்துல மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த 2026 தேர்தல் களம் உங்களுக்கு எப்படி சாதகமா இருக்கும்ன்றதுதான் கேள்வி. தமிழனுக்கு சாதகமா இருக்குங்க, அது தமிழ்நாட்டுக்கு சாதகமா இருக்குங்க, அது நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமா இருக்கும். ஒன்றை மட்டும்தான் புரிந்து கொள்ளுங்க, கட்சிகளோடு கூட்டணி வைப்பது மக்களுக்கு சாதகம் அல்ல. மக்களின் நலன் சார்ந்து சிந்திப்பவர்களோடு மக்கள் இணைந்து நிற்ப கூட்டணிக்கு பேர் தான் உண்மையிலேயே நலன் சார்ந்த கூட்டணி. இப்படி இதுவரைக்கும் ஏதாவது ஒன்று நடந்திருக்கிறதா? நடந்திருந்தா தமிழ்நாட்டில் இத்தனை பிரச்சனைகள் இருக்குமா? இதற்கான கால அவகாசம் என்று பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும்போதும் ஒரு வாக்குறுதிகளை ஒவ்வொரு கட்சிகளும் கொடுக்குறாங்க. இதுவரைக்கும் நான் 100 விழுக்காடு ஏற்கனவே ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், 85 விழுக்காடு நாங்கள் நிறைவேற்றிட்டோம், இன்னும் 15 விழுக்காடு தான் பெண்டிங் அப்படின்னு போன ஆண்டே சொன்னார். 2 ஆண்டு காலத்திலே நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. மீதமுள்ள 15 விழுக்காட்டுக்கு ஏன் இந்த மீதமுள்ள 3 வருஷம் என்ன இங்க நிறைவேற்றப்பட்டிருக்கு? எனக்கு முன்னால் பேசினவங்க சொன்னாங்க, பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தருகிறோம். எங்க மரியாதைக்குரிய அண்ணன் சபாபதி அவர்கள் சொன்னார், சபாபதி அவர்களுடைய மனைவி 1000 ரூபாய் வாங்கி ஒரு மாதத்தை ஓட்டி விடுவாரா? இந்த கேள்விக்கு அவரிடம் பதில் இருக்கிறதா? 1000 ரூபாய் வாங்கித்தான் இந்த காலகட்டத்திலும் திமுக 50 ஆண்டு கால அரசியலை முன்னெடுத்த பிறகும் கூட 1000 ரூபாய் மாதம் வாங்கித்தான், ஒரு நாளைக்கு 33 ரூபான்னு பிரிச்சு பாருங்க, அந்த 1000 ரூபாய் வாங்கித்தான் நான் என் வாழ்வியலை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்றால் இவர்கள் கொடுக்கக்கூடிய கிச்சடியும் உப்புமாவும் நாங்கள் காலையில் போடுகிறோம் என்று பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் மாணவருக்கு 1000, ஏன் கல்வி கட்டணத்தை நீங்க குறைக்கவே இல்லை? தனியார் கல்லூரிகள் பள்ளிகளுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை ஜெயில் கட்டுறதுக்கு இருக்கிற காசை பள்ளிக்கூடத்தை சீரமைக்கிறது உங்கள்கிட்ட இல்ல. அப்ப குற்றவாளிகள் பெருகிட்டாங்க, மாணவர்கள் குறைந்து கொண்டே வர்றாங்க. இந்த அரசியல், இந்த அரசியல் எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு தமிழ்நாட்டில் நிலையான மக்களின் அமைப்பாக இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி. இந்த தேர்தலில் மக்கள் நாம் தமிழர் கட்சி பக்கம் தான் நிப்பாங்க. மக்கள் பார்வையில் இருந்து பேசுறீங்க, கட்சி பார்வையில் இருந்து பேசாம ஏன்னா தொடர்ந்து களம் கண்டுட்டே இருக்கீங்க சட்டமன்றத்தில். நாம் தமிழர் கட்சி தாங்க மக்கள், அப்புறம் என்ன இதுல? அப்ப நான் கேக்குற ஒரு கேள்வி, வாக்களிப்பவர்கள்ல 40% வாக்களிக்கிறாங்கல்ல திமுக கூட்டணிக்கு, அவங்க எல்லாம் யாரு? அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறவங்க எல்லாம் யாரு? பாஜக கூட்டணிக்கு வாக்களிச்சவங்க எல்லாம் யாரு? நான் அதுக்கு பதில் சொல்றேன். யாராவது இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த மேடையில உங்களுடைய எந்த குலதெய்வத்தை வேணாலும் நினைச்சுக்கோங்க, நான் வாக்கிற்கு பணம் கொடுக்காது, மக்களின் வறுமையை பயன்படுத்திக் கொள்ளாது, இந்த நிலத்தின் வளத்தையும் நிலத்தையும் பாதுகாப்பேன் என்ற உத்தரவாதம் தந்து நான் வாக்கு கேட்கிறேன்னு சொல்லி வாக்கு பெற்றோம் என்று சொல்ல சொல்லுங்க. வாக்கை வாங்கினீர்கள், அதனால ஓட்டு போறேன் என் மக்களுடைய வறுமை. இன்னொரு கேள்வியும் கேட்டுட்டு நான் ஒரு பிரேக் போயிடுறேன். இப்ப தொடர்ந்து வாக்குக்கு பணம்ன்றத சொல்லிட்டே வரீங்க, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு
பணத்தால் கிடைத்த வெற்றின்றீங்க, 26 மற்றும் உங்களுக்கு என்ன மாற்றம் வந்துடும், என்ன நம்பிக்கை இருக்கு? எந்த நம்பிக்கையில் நாங்க முதல் முதலில் கால் வைத்து 2016 1.1 விழுக்காடு வந்து அதே 2024 8.5% வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக பணம் கொடுக்காமல் மாறினோமோ அதே நம்பிக்கையில் தான் 26 வரும். ஆனா பாஜக 18% வந்திருக்காங்க, நம்ம அதெல்லாம் பேசுவோம், அடுத்த சுற்றுல விஜய் வராரு பேசுவோம். இருக்கிற எந்த கட்சிகளுக்கும் தன்னுடைய வாக்கு சதவீதத்தை தனித்து சொல்ல முடியாது, எங்களால் மட்டும் தான் சொல்ல முடியும். திரு ராசி அழகப்பன், ஒவ்வொரு கூட்டணியும் ஒரு நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க, அது கடந்த கால சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை வச்சு ஒவ்வொருவரும் ஒரு தேர்தல் வியூகத்தையும் சொல்றாங்க. இதுல குறிப்பா திரு விஜயனுடைய வருகை, அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறாருன்ற கேள்வியும் இருக்கு. அதனாலதான் இந்த பலமுனை போட்டியை நம்ம பிரதானமா எடுத்திருக்கிறோம். 2026 எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உலகமெங்கும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற மக்களின் மனசாட்சியாக எல்லா அரசியல்வாதிகளும் 3 சுற்றில் முதன்மையாக வந்து மக்களோட உரையாட ஏற்பாடு, மக்களின் மனசாட்சியாக கடைசியில் தேர்தல் வந்தால் வாக்களிப்போம் என்று காத்திருக்கிற மக்களின் பார்வையாளனாக நாங்கள் வந்திருக்கேன். ஒரு செய்தி, காமராஜரை தவிர்த்து தமிழகத்தில் அரிசாரம் பூசியவர்கள் மட்டும்தான் மக்கள் மனங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், இன்னும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தவிர்க்க முடியாது. நல்லா உற்று பாருங்க, கும்பகோணத்தில் 1000 கோயில் இருக்கு, போகிறார்கள் வருகிறார்கள், நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் என்று வந்தால் அவர்கள் அரிசாரத்தை நம்பினாலும் நம்புவோம், அவதாரங்களை நம்ப மாட்டோம் என்று புறக்கணிக்கிறார்கள். தேசிய கட்சிகளை புறக்கணித்து திராவிட கட்சிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நம்முடைய மண்ணினுடைய மகத்துவம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தமிழகத்தில் அரசியல் அமைப்பு என்பதே திரைத்துறையின் மூலமாக மக்களின் மனசாட்சியாக மக்களிடம் பேச முற்படுகிற கலைஞர்களின் மூலமாகத்தான் துவங்கியது. இவங்களாம் கொள்கை மாறுபாடுன்னு சொல்கிறாங்க, ஒன்றுன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. வேங்கை வாசலம் கள்ளக்குறிஞ்சாக இடிக்குது, மற்றெல்லாம் ஒன்று தான், எல்லா சமயத்திலும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆனால் மக்களினுடைய பிரச்சனைகளை பேச வருகிற போது தேர்தல் சமயத்தில் தான் ஒன்றாக இருக்கிற ஒழிய முடிந்த பிற்பாடு ஒன்றாக இல்லை. இதுதான் என்னுடைய கவலை, இதுதான் கவலை. அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, மறந்துடுறாங்க, ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி வீடு வீடாக போகிற அரசியல்வாதிகள், வீடு வீடாக போகிற கொள்கை விரும்பிகள். ஆனால் தேர்தலுக்கு பிற்பாடு நாங்கள் இதை செய்து விட்டோம், நான் யாரையும் குறை சொல்லலை, அதை செய்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஒன்றை நான் இங்கே உறுதியாக சொல்றேன், இந்த தேர்தல் களம் 2026 அப்படின்றது இப்ப நீங்க மக்கள் பார்வையில் இந்த 2026 இருந்து புறப்பட்ட திராவிட கட்சிகளுக்கும் இந்த திராவிட கட்சிகளை அசைத்து பாடுற திரைத்திர புது வரவுக்கும் தான் வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க எழுதி வச்சீங்க, வேற வழியே கிடையாது. பெரியார் சொன்னதை பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் புரட்சி தலைவர் MGR செய்து காட்டினார்கள். அவங்க தான் 50 வருஷம் வாழ்ந்தான், அவர்கள் தான் செய்கிறார்கள். 1000 பணக்கு இருக்கட்டும், அவர்கள்தான் வரப்பிலே நடந்தவனை, சலவை செய்தவனை, மூட்டை தூக்கியவனை, வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாதவன் என்று சொன்னவர்களை கை தூக்கி அழைத்து 50 ஆண்டு காலம் உயர்த்தி நிற்கிறார்கள். நான் அது மாதிரி அசாட்சி தான். நானும் ஒரு கிராமத்திலிருந்து பட்டினியும் பசி மறந்து வந்தவன் தான். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், திரைத்துறையிலிருந்து புறப்பட்டவர்கள் மட்டும்தான் தமிழகத்தில் ஆள்கிற இடத்தில் இருக்கிறார்கள். இனி நீங்கள் எத்தனை கூட்டணி வைத்தாலும் புதிய வரவு உங்களை அசைத்து பார்க்கும் என்பதை 2026 காண்பிக்கும் என்று சூசகமாக சொல்கிறேன். சூசகமா சொன்னதுனால நானும் அதை ஒட்டிய ஒரு கேள்வி, திரு கமலஹாசன் அவர்கள் வந்தாங்க, திரைத்துறையிலிருந்து தான் வந்தாங்க, என்ன அசைவு தமிழக அரசியல் களத்தில் ஏற்பட்டுச்சு? அவர் கொள்கை கூட்டணியில் இணைந்து விட்டாங்க, தெரியுமே கொள்கை கூட்டணி. ஒரே ஒரு பேச முடியாது, இல்ல திரைத்துறையிலிருந்து அப்படின்னா திரு விஜய் அவர்கள் இந்த களத்தை அசைத்து பார்ப்பார்னு சொல்ல வரீங்களா? அதற்கான வாய்ப்புகள் அதிகம், குறைத்து மதிப்பிடாதீர்கள். எல்லா கட்சிகளும் வில்லில் இருந்து புறப்பட்ட அம்புகள் தன் இலக்கை எய்துவிட்டன, அதனால தான் கூட்டணி கேட்கிறாங்க. ஆனால் இந்த வில்லில் இருந்து புறப்படுகிற விஜய் என்கிற அம்பு என்ன செய்யும், என்ன இலக்கை நோக்கி அடையும் என்று நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம். அது செய்கிற காலம் வரும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அதாவதுங்க, எல்லாரும் சொல்றாங்க தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் 40 ஆண்டுகளாக நான் வாக்கு போட்டிருக்கிறேன். உண்மையாக சொல்கிறேன், நான் திராவிட கட்சிகளுக்கு தான் ஓட்டு போட்டேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது நம்முடைய கட்சி. வேற்று கட்சிகளை காமராஜரை தவிர்த்து தேசிய கட்சிகளை இந்த மண் அனுமதிக்காது, ஏனென்றால் மக்களின் மனசாட்சி இவங்க ரெண்டு பேரும். ஆனா உங்களை நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிற வாக்குகள் எத்தனை,
நீங்கள் தேர்தலில் வாக்குகளின் சமரசம் செய்து கொண்டு வெற்றி பெறுகிறீர்கள். ஆனால் அந்த 4-5% அசைத்து பார்க்கிற ஒரு மிகப்பெரிய அம்பாக விஜய் வருவார் என்பதில் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லை. பாருங்க, யார் அசைத்து பார்க்க போகிறார்ன்றதுதான் முக்கியமான கேள்வி, நம்ம பேச வேண்டி இருக்கிறது. முதல் சுற்ற எல்லாரும் மிகச் சிறப்பாகவே இந்த அரங்கத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு பலத்த கரவொலிகள், பாராட்டுகள் அவங்களுக்கு தெரிவிக்கலாம். அடுத்த சுற்று, இப்ப பலருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், ஒவ்வொருவரும் அவங்க பார்வையை முன் வச்சாங்க, ஆனா அதற்கான விளக்கம் விடை தேடலையே, பதில் இல்லையே அப்படின்னு. அடுத்த சுற்று அப்படின்றது குறுக்கு விசாரணை சுற்று தான், கேள்வி பதில் கேள்வி பதில்னு ரொம்ப ஒரு அனலாய் போகக்கூடிய சுற்று தான். சுருக்கமா உங்களுக்கான கேள்வி என்ன, பதில் அப்படின்னு போனா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓஎஸ் மணியன் ஐயா, சபாபதி மோகன் அவர்கள், ஆளுர் ஷானவாஸ் அவர்கள், முதல் கட்ட சுற்றுல சொன்னதுக்கு உங்க பதில் எல்லாம் சுருக்கமா சொல்லி கேள்வி பதிலா போங்க. நீங்கள் வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூப்பிட்ட போது நான் சொன்னேன், 2026 நாள் அதிகமாக இருக்குது, இங்கே இப்பயே நீங்கள் அதை பற்றி தொடங்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்கள்கிட்ட சொன்ன செய்தியை அப்படியே நான் இப்போ சொல்கிறேன். இன்னும் இடைப்பட்ட காலத்தில் இன்னும் எவ்வளவு புயலோ பூகம்பமோ வெள்ளமோ காற்றோ மழையோ என்ன நடக்க போகுதுன்னெல்லாம் தெரியல, அவ்வளவும் நடக்க போகுது, நீங்க அதுக்குள்ள வந்து தலைப்பை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு உங்கள்ட்ட கேட்டேன். அந்த மாதிரி இந்த 3.5 திமுக ஆட்சியில மக்கள் வந்து புயலை விட பூகம்பத்தை விட இயற்கை பேரழிவை விட மோசமான சூழ்நிலையை அனுபவித்து கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவர் அழகா அண்ணன் அழகா அற்புதமா சொன்னார், 505 தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க, அது என்ன நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிறத சொன்னார்னா தேவலாம் நான் திமுக தேர்தல் அறிக்கையை கையில் வச்சிருக்கிறேன். அதிமுக தேர்தல் அறிக்கையை விட திமுக தேர்தல் அறிக்கையை தான் கையில் வச்சிருக்கீங்க, அது மனசுல இருக்கு, அதனால இதை கையில் வச்சிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே மொதல் கையெழுத்து நீட்டுக்கு, நீட்டை ரத்து செய்வோம், ஓட்டு போடுங்க இல்ல, அதுக்காக கோடிக்கணக்கில் கையெழுத்து வாங்கி வெற்றி பெற போறோம்னு சொல்லி கையெழுத்து வாங்கினீங்க, அது எங்கேயோ மாநாட்டில் குப்பையில் பார்த்ததா சொல்றாங்க, என்ன நிலைமை? ஆனால் இப்படியெல்லாம் இருக்கும்போது அதிலேயும் வெற்றி பெற்றவர் எடப்பாடியார், 7.5% ஆசிரியர்கள் கேட்கல, மாணவர்கள் கேட்கல, யாருமே கேட்கல, 7.5% கொடுத்து இந்த ஆண்டு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் 622 இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி இடத்தை பிடிக்கிறாங்க. நீட்டு வர்றதுக்கு முன்னாடி 6 இன்னைக்கு 622 அந்த 622 அரசே கட்டணத்தை கட்டுகிறது. ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியினுடைய மகள் மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க பணம் இல்ல, ஆனால் எடப்பாடியார் அன்னைக்கே உத்தரவு போட்டார், இந்த இடஒதுக்கீட்டு உள்ளே போகிறவர்களுக்கு அரசே கட்டணத்தை கட்டும் சொல்லிட்டார். கேள்வி பதிலா போகலாம், சுருக்கமா சுருக்கமா போனா நல்லா இருக்கும். அன்னைக்கே வெற்றி பெற்றுட்டார் எடப்பாடியார். திரு சபாபதி மோகன், கேள்வி பதில். எங்களை விமர்சிப்பதற்கு அதிமுகவுக்கு முழு உரிமையும் இருக்கிறது, அது ஒன்றும் தவறு சொல்லலை. வி வெல்கம் கிரிட்டிசிசம், அது கிரிட்டிசிசம் பாசிட்டிவாக இருந்ததுன்னா நாங்கள் அதை மனசார ஏற்றுக்குவோம். ஆனால் இதுக்கு முன்னாடியே சில கேள்வி கேட்டிருக்காங்க. முக்கியமான செய்தி ஒன்று, நாளை காலை தமிழகம் திரும்புகிற முதல்வர் 7,300 அதையும் அவங்களுக்கு ஏதோ இமெயில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், இன்னும் அவர் வந்து பேட்டி கொடுக்கணும். நீங்கள் 1 trillion 6 இருக்கு, 1 trillion அப்படின்னா 75-80 lakh crore. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 10 lakh crore நாம் வாங்கிட்டோம், 1/7 வாங்கிட்டோம். கரண்ட வந்து தொட்டாதான் ஷாக் அடிக்கும், இப்ப பாத்தீங்கன்னா கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்கும். எங்க தொழில் வர்றது, இருக்கிற தொழில் எல்லாம் போயிட்டு இருக்குது, எத்தனை தொழில் போகுது, எந்தெந்த தொழில் போகுது சொல்லட்டுமா? நான் பெரிதும் மதிக்கிற மணிய நண்பன், நானும் குறுக்கிட்டால் அது என்று தொலைக்காட்சி விவாதங்களை பார்த்திருப்பார் என்று உண்மையில கொஞ்சம் சொன்னேன், உண்மையில கொஞ்சம் சொன்னேன். சரி, ஆனா ஒன்று கேளுங்க, இல்ல இதுல வந்து நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இதுல குறுக்கிடுங்க, நான் அனுமதிப்பேன், சின்ன சின்னதா குறிக்கிடுங்க, செய்திகளை சொல்லிட்டு குறிக்கிடுங்க. 75 lakh crore டார்கெட், 10 lakh crore வந்துருச்சு. நான் அன்பிற்கினிய நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த அன்பு சகோதரிக்கு சொல்லுவது, போயிட்டு வந்ததுலே முக்கியமானது எது தெரியுமா, 2 lakh மாணவர்களுக்கு கூகுள் மூலமாக
ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு பயிற்சியை மாண்பவை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டிருக்கிறார். 20 வருடங்களுக்கு முன்பு மூடப்பட்ட போர்டு இருக்கு பாருங்க, அந்த போர்டு ஐயா நாங்க போர்டு திறக்கிறோம் நீங்க அனுமதி கொடுங்கன்னு சொல்லி நேத்துக்கு போர்டு திறக்கிறதுக்கு அனுமதி பெற்றுக் கொண்டு நாளைக்கு வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஏனோ தானோனு பேசக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் கேட்கணும் கேட்கணும். ஏனோ தானோனு பேசக்கூடாது. நான் பேச ஆரம்பிச்சேன்னா எப்படி வெடிப்பேன்னு யாருக்கு தெரியும். 75 லட்சம் கோடி அது இலக்கு, 10 லட்சம் கோடி வந்திருக்கே சொன்னீங்களே. உங்க உங்க ஒய்ஃபுக்கு 1000 ரூபா அம்மா, நானே கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், ஏன் ஒய்ஃபுக்கு 1000 ரூபா போட்டா அது ஏற்கனவே வாங்குற 1 லட்சம் ரூபா சம்பளத்தோட 1,00,000 அது செலவு செய்யாது. ஆனால் மாண்பவை முதல்வர் தந்திருக்கக்கூடிய 1,20,00,000 பேருக்கு 1000 ரூபா இருக்கு பாருங்க, அதுதான் கிராம பொருளாதாரம், அதுதான் கிராம பொருளாதாரம். சபை ஒத்துழைங்க, சின்ன சின்னதா போங்க, அப்பதான் நிறைய பேருக்கு வாய்ப்பு தர முடியும். நினைவூட்டல் இதுவரை ஒரு சுவாரஸ்யமான சுற்று, ஏன்னா கேள்வி பதிலா இருக்கணும், ஒரு மேடை பேச்சா இருந்துடக்கூடாதுன்றதுக்காக நமக்கு இருக்கிற ஒரு 30 நிமிஷம். எல்லாரும் சுருக்கமா பேசினா எல்லா கேள்விகளுக்கும் விடை தேட முடியும். கொஞ்சம் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. காளியம்மாள் பதட்டம் வேண்டானே, பதட்டம் இல்லமா, பதில் சொல்லுங்க. இன்றைய அரசியல் களத்தில் உண்மையிலேயே யாரை கண்டு திராவிட முன்னேற்ற கழகம் பதட்டப்படுகிறது என்பது நீங்கள் எனக்கு பதில் சொல்வதிலிருந்தே தெரிஞ்சிருக்கும். இருங்க, நான் உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல அண்ணன், நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டிற்காக நான் அப்படி சொன்னேன் உங்களுக்கு, உங்களுக்கு நான் எப்படி சொல்றது விளங்க வைப்பதற்காக சொல்லுவேன். இந்த 1000 ரூபாய் கொடுப்பதற்கான பதிலை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன், எங்க அண்ணன் அறிவாளியா இல்லையான்னு தமிழ்நாட்டில் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒன்று, இன்னொன்னு சொல்றேன், இந்த 1000 ரூபாய் பணம் உங்கள் மனைவி 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் போது இந்த 1000 ரூபாய் கூடுதலாக வாங்கினா அது உண்மையிலேயே அவங்களுக்கு பயனற்றதா இருக்கும். உண்மையா, 1,20,00,000 குடும்பங்கள் இத்தற்போதைக்கு நீங்கள் தகுதியுள்ள பெண்கள் என்று வரையறுத்து வச்சிருக்கீங்க. இதுல வராத குடும்பங்கள் இன்னும் 1 கோடி குடும்பங்கள் இருக்கிறது. 2,20,00,000 குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இதுல உங்கள் வரையறைப்படி 1 கோடி பெண்கள் இல்லாமல் போனாலும் கூட நீங்கள் ஆட்சி செய்த இந்த 50 ஆண்டு காலத்தில் 1,20,00,000 குடும்பங்கள் நிற்கதியாக 1,000 ரூபாய்க்கு மாதம் அல்லாடுகின்ற சூழ்நிலை இருக்கிறது என்று நான் சொல்லல, உங்கள் வாயாலே நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க ஒரு கேள்வி சொல்லிட்டீங்க, 1,20,00,000 குடும்பத்துல கிட்டத்தட்ட நீங்கள் கொடுக்க அந்த முதல்ல ஒரு 7 மாதத்திற்கு நீங்க கொடுத்தீங்க, அப்ப 7,000 கோடி, அப்ப 1,00,000 1 கோடி குடும்பத்துக்கு தான் கொடுத்தீங்க, அப்ப 7,000 கோடி. ஒரு உண்மையிலேயே ஒரு ஆக சிறந்த ஒரு அறிவாளி ஒரு பசிக்கு மீனை கொடுப்பானா மீன் பிடிக்க கற்றுத்தருவானா, பதில் சொல்லுங்க. 7,000 கோடி உங்கள் கைகளில் இருக்கிறது என்றால் ஒரு வட்டம் இருக்கிறது, ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு உட்பட்ட ஒரு வட்டம் இருக்கிறது, அல்லது ஒரு ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கிறதுன்னா அங்க நிலம் வளம் சார்ந்த குறு தொழில்களை உருவாக்கி ஒரு 400 ரூபாய் உழைப்பிற்கேற்ற சம்பளம் கொடுப்பது சரியா, அல்லது 1,000 ரூபாய் 1,000 ரூபாய் ஓட்டுக்கான முன்பணமாக லஞ்சம் கொடுப்பது சரியா? நீங்க கேட்டதுனால ஒரு கேள்வி, நீங்க கேட்டதுனால நிறைவு பெறல நான் முடிச்சு இல்ல, இந்த கேள்விக்காக ஒரு நீங்க கூடுதல் விளக்கம் தரலாம். இது பொதுவாக பேசப்படுறது வந்து
மீன் பிடிக்க வந்து கற்றுக் கொடுங்கள், மீனை கொடுக்காதீங்கன்னு. அமர்த்தியா சென் என்ன சொல்றாருன்னா, மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவன் உயிரோட இருக்கணும், அவனுக்கு மீன் கொடுக்கணும். நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் பேசுற அமர்த்தியா சென் அவர்கள் வந்து அந்த குறுகிய காலத்திற்காக சொல்லிருப்பாங்க. இல்ல, குறுகிய காலத்துக்கு இப்ப எழுதுனது, இப்ப எழுதுனது 5 ஆண்டுக்கு எழுதுனதுக்கு நான் சொல்லல. ஒரு குறுகிய காலம் அவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்ள ஒரு 6 மாத காலம் ஆகும், அல்லது 1 ஆண்டு காலமாகும். அந்த காலம் வரைக்கும் அவன் பசியோடு இருக்க வேண்டாம் என்பதற்காக மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கலாம். 35-40 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு இப்பதான் நீங்க வந்து மீன் பிடிக்க, நாங்க மீனை பசியா இருக்க கொடுக்கறோம்ன்ற எவ்வளவு பெரிய ஒரு குதர்க்கமான பதில் இது. நான் ஒன்றை சொல்லுகிறேன், இந்த 1000 ரூபாய் பணத்தை விமர்சிக்கணும் அப்படின்றதுல எங்களுக்கான ஒரு எண்ணம் என்ன, இந்த 1000 ரூபாய் காசு எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? போக்குவரத்து துறை கடன்ல இருக்கு, போக்குவரத்து துறை கடன்ல இருக்கு, மின்சாரத்துறை கடன்ல இருக்கு. இன்னும் அரசினுடைய துறை சார்ந்த நிறுவனங்கள் முறையாக நடைமுறைப்படுத்த முடியாத அளவிற்கு கடன் இருக்கு. ஒரே ஒரு துறை மட்டும் 45,000 கோடியிலிருந்து 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு ஒரு துறை இருக்கு. அது துறைக்கு பேர் என்ன தெரியுங்களா? மதுவிலக்கு துறை. ஆனா மது விற்பனை துறை அது. பேரை தயவு செஞ்சு மாத்துங்க, மாத்த எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மது விலக்கு துறை. இருங்க இருங்க, அந்த துறையிலிருந்து 45,000 கோடி எங்கிருந்துங்க வருது? எங்கிருந்து வருது? வாண பிச்சுக்கிட்டு கொட்டுதா? எந்த குடும்பங்களுக்கு நீங்க 1000 ரூபாய் பணம் கொடுக்கறீங்களோ அவங்க வீட்டுல இருந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 400 ரூபாய் வாங்கிக்கிட்டு ஒரு நாளைக்கு 33 ரூபாய் கொடுக்கறீங்க. ஷானவாஸ் ஒரு கல்வி பிள்ளைகளுக்கான கல்வி முறைப்படுத்தப்படல, மரியாதைக்குரிய அன்பின் பொய்யாமொழி அவர்கள் ஒரு சொன்னார், எங்கள்கிட்ட கொஞ்சம் காசு இல்ல, எல்லாரும் கொடுத்தீங்கன்னா நாங்க இந்த பள்ளிக்கூடத்தை சீரமைப்போம், 10,000 பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகின்ற தருவாயில இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு அமைச்சர் பேசுறாரு வச்சுங்களேன், அதை கூட நாங்க எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஆனா ஒரு அமைச்சர் பேசுற, ஒரு கோட்டை வாங்கி வைத்துக் கொண்டு அதை பங்கிட்டு கொடுப்பதற்கான கூட்டாளிகள் இல்லாமல் 20 நிமிஷம் ஒருவர் காத்திருக்க வேண்டி இருக்கிறது. அதனால வரக்கூடிய தீபாவளியில இருந்து நாங்கள் கட்டி கருதுவோம் என்று ஒரு அமைச்சர் பேசுறார். இன்னொரு அமைச்சர் இந்த சரக்கில் கிக்கில்லாம என்னங்க நீங்க சரின்னு பேசுறீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு அரசு நீங்க தான் சொல்லுங்க. தமிழ்நாடு வந்து தனி நாடு இல்ல, தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று. தனிநாட்டில் நாம் தீர்மானித்து பேசுவதை போல சிந்திப்பதை போல நாம் பேச முடியாது, சிந்திக்க முடியாது. எல்லா மாநிலங்களும் எப்படி இருக்கு, அதுல தமிழ்நாடு எப்படி இருக்கு என்று தான் நாம் ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லா மாநிலங்களுக்கும் நிதி கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசு, குறிப்பாக வட மாநிலங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசு, தமிழ்நாடு எது கேட்டாலும் தர மறுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் தத்தளித்து கொண்டிருக்கும் போதுதான் இந்தியாவிலேயே கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. இந்தியாவிலேயே ஒரு ஆணையின் மூலம் பழுதடைந்திருக்கிற அரசு பள்ளி கட்டிடங்கள் அனைத்தும் இடித்து விட்டு புதிய கட்டிடங்கள் கட்டப்படும், அதற்கு 1000 கோடின்னு ஒதுக்கின ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்போர் விழுக்காடு 50 விழுக்காடை எட்டி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். இன்னைக்கு வந்து நான் முதல்வன் திட்டம், அதுபோல மாணவிகளுக்கு 1000, மாணவர்களுக்கு 1000, முதியோர்களுக்கு 1200, குடும்பத் தலைவிகளுக்கு 1000, கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய்க்கு மேல மக்களுக்கு நேரடியாக பணம் போகுது. அது மீன் பிடிக்க கத்துக் கொடுக்கணுமா? மீன் பிடிக்க கத்து தான் கொடுக்கிறோம். நம்ம நம்முடைய 50 ஆண்டு காலத்திற்கு மேலான கல்வி முறை என்பது கடை நிலையில் இருப்பவனுக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டவனுக்கும் கல்வி மறுக்கப்பட்டவனுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கிற, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கிற கொள்கை தான். எத்தனை வருஷம் இன்னும் எத்தனை வருஷம் கத்து கொடுப்பீங்க? 2000 ஆண்டு கால போராட்டம் சார், 50 வருஷத்துல தீக்கணும் சொல்றீங்க நீங்க. இதான் அவங்க சமூக நீதியா இடஒதுக்கீடு சொல்றாங்க. அப்ப அடுத்த 5 ஆண்டுகள் இடஒதுக்கீட்டுக்கு அவர்கள் இதைத்தான் கேட்கிறார்கள். சனாதனிகள் இடஒதுக்கீடு குறித்து என்ன கேட்கிறாங்க? எத்தனை வருஷத்துக்கு இடஒதுக்கீடு கொடுப்பீங்க? எத்தனை வருஷத்துக்கு இடஒதுக்கீடு கொடுப்பீங்க? இது எப்ப முடிவுக்கு வரும்? இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 5 ஆண்டுலயும் அடுத்த நிறைவு பெற வாய்ப்பு இல்ல, அதான தங்களின் வாக்கு மூலம். இது ஒரு தொடர் போராட்டம். நான் என்ன சொல்றேன், கல்விக்கு எல்லா வகையிலும் நாம வந்து ஒரு கட்டணம் இல்லா கல்வி, அரசு கல்வி, கட்டாய கல்வி, தாய்மொழி வழி கல்வி என்று கல்வியில ஒவ்வொரு புதிய புதிய முன்னெடுப்புகளை எடுத்து நகர்வை கொடுத்து எந்த ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அவங்க வந்து கல்விக்கு வர முடியாம, கல்விக்கூடத்துக்கு வர முடியாம போயிடக்கூடாதுன்னு சொல்லி முனைப்பு காட்டுறோம்ல, இது போல காட்டக்கூடிய இன்னொரு மாநிலத்தை காட்டுங்க, நம்ம விவாதிக்கலாம். தமிழ்நாடு போல் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கிற, சமூக நீதிக்கு முன்னுரிமை கொடுக்கிற,
மொழி உரிமைக்கு முன்னுரிமை கொடுக்கிற, மாநில தன்னாட்சிக்கு முன்னுரிமை கொடுக்கிற, அந்த கொள்கையை விடாப்பிடியாக பேசுகிற, அதில் உறுதியாக நிற்கிற ஒரே ஒரு மாநிலத்தை காட்டுங்க, தாராளமா விவாதிக்கலாம். தங்க வரதராஜன், நான் மீண்டும் வரேன் உங்ககிட்ட. தங்க வரதராஜன், எனக்கு முன்னாடி பேசின அண்ணன் சபாபதி மகன் சொன்னார், அது போல சார் ஷானவாஸ் சொன்னார், தமிழகத்துக்கு வந்து அதிக பாஜக கொடுக்கல சார். 2004 இருந்து 2014 திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்தப்ப நிதி பகிர்வு பத்தி என்ன சொன்னார், உங்க ஆட்சியில நீங்க டெவல்யூஷன் கொடுத்தது 10 ஆண்டுல வெறும் 97,000 கோடி, ஆனா பாஜகவுடைய இந்த 10 ஆண்டுகள்ல கொடுத்திருக்கிறது 288,000 கோடி டெவல்யூஷன் வரி கொடுத்திருக்கோம் தமிழ்நாட்டுக்கு. அது போல கிராண்ட் நான் வரேன், பார்வையாளர்களுக்கும் தங்கவரதராஜனுக்கும் ஒரு கோரிக்கை சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் காத்துருங்க, இல்ல காத்துருங்க, நான் மீண்டு வரேன், உங்க கருத்தை தான் சொல்ல போறேன். பெரிய பொருளாதார நிபுணர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி விவாதங்கள்ல நம்பர சொல்ல சொல்லாதீங்க சார், ப்ளீஸ், நான் விளக்கிறேன் பர்சன்டேஜ சொல்லணும், அப்பதான் சரியா இருக்கும். எண்கள் சொன்னா பொருளாதாரத்திற்கு எண்கள் சரியா வராது. 2004 2000 வேல்யூ வேற, 2024 2000 ரூபாய்க்கு வேல்யூ வேற, பர்சன்டேஜ்ல கேக்குறாங்க. இப்ப நீங்க பர்சன்டேஜ் சொல்லுங்க. நான் சொல்றேன் சார், 330% கூடுதலா கொடுத்திருக்கோம், இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? அடுத்தது அடுத்தது அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, கிராண்ட் அண்ட் எய்ட் சொன்னார் சபாபதி மோகன், நீங்க கொஞ்சம் அனுமதிங்க, சபாபதி மோகன் அவர்களே கொஞ்சம் ஒத்துழைப்பு, சபாபதி மோகன் அவர்களே கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. சார் அவர் கேட்டாரு, உட்கார்ந்து இருக்கிறவருடைய வரி பணம், அந்த வரி பணத்தை சபாபதி மோகன் இல்ல கொஞ்சம் மட்டும் கொடுக்கல, சபாபதி மோகன் நீங்களா சபாபதி மோகன் அவர்களே பேசிட்டே இருப்பே சார், இல்ல சபாபதி மோகன் கொஞ்சம் பிரிச்சு கொடுங்க, இல்ல சபாபதி மோகன் அவர்களே, இது நியாயமற்றது, இது நியாயம் அல்ல, இல்ல இது நியாயம் அல்ல சபாபதி மோகன், கொஞ்சம் அவங்களுக்கான நேரத்தை கொடுக்கணும், அதுதான் ஜனநாயகம், தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. பிஜேபியை விட அதிகமானே மேற்கொண்டு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 9 கிலோமீட்டர், ஆனா நீ பாரதிய ஜனதா கட்சியில 39 கிலோமீட்டர் இந்தியா முழுது கொடுக்கிறோம். இன்னைக்கு சாலை போக்குவரத்துக்கு கிட்டத்தட்ட விழுக்காலு கேக்குறீங்க தானே, 2,00,000 கோடி பாஜக கொடுத்திருக்கிறது, காங்கிரஸ் கொடுத்தது வெறும் 30,00,000 கோடி தான், 30,000 கோடி தான் என்பதை இல்லாது பாஜக என்ன செய்து என்பதை வெள்ளை அறிக்கையா கொடுத்துட்டாங்க, எந்தெந்த மாநிலத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறது வெள்ளை அறிக்கையா கொடுத்து பாரதிய ஜனதா கட்சி, நீங்க 10,00,000 கோடி இப்படி செஞ்சிருக்கீங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க ஒண்ணு. அதனால நீங்க வந்து சார் இந்த மாநில வளர்ச்சிக்கு அதிகமாக நரேந்திர மோடி ஷானவாஸ் அவர்கள் சொன்னார், இதன் போல அது முறை வந்து பாஜக ஒரு
மிகப்பெரிய அவமானம் செய்தார் பாராளுமன்றத்தில். நாங்க சபதம் வாஜ்பாய் சொன்னார், நாங்கள் அவையெல்லாம் நூறாண்டுகள் இருந்த காங்கிரஸ் கட்சி ஏழையின் கையில் பணத்தை கொடுங்க அமர்த்தியாசன் சொன்னார். ஏழைகளுடைய கையில் இருக்கிற பணத்தை பூரா புடுங்கிட்டு பாக்கெட்ல இருக்கிறத பூரா எடுத்துட்டு பிச்சைக்காரன் ஆக்கிவிட்டு அவங்க கையில பணம் கொடுக்கறதுல என்னையா இருக்கு புண்ணியம். ஒரே ஒரு சின்ன செய்தி, நான் ரொம்ப போல ஒரு கொத்தனாரு வேலையை முடிச்சுட்டு ஒரு பைக்கு ஒரு 2000 ரூபா 2500 ரூபா இருக்கும் அவ்வளவுதான் வேலையை முடிச்சுட்டு வர்றாரு. நம்ம கவர்மெண்ட் சரக்கு கடையில ஒரு 50 போட்டுட்டு வந்துட்டார். இதுதான் அவர் பண்ண தப்பு. ரோட்ல மறைச்சிக்கிட்டு போலீஸு, அதுக்கு அபராதம் எவ்வளவு தெரியுமா? 10,000 ரூபா அபராதம். நான் விளையாட்ட சொல்றேன்னு நினைக்காதீங்க, நான் வேணா நிரூபிக்கிறேன். 10,000 ரூபா அபராதம். பைக்கே 2500 தான் போறோம், வாங்கிட்டு வர சம்பளம் 750 ரூபா, அவனுக்கு அபராதம் 10,000 ரூபா. இது என்ன போலீஸ்காரரா போடுறாரு அந்த அபராதத்தை? கஜானாவை நிரப்ப சொல்லி நீங்க உத்தரவு போடுறீங்க அங்க உட்காந்துக்கிட்டு. இதுக்கு பேரு திட்டமா? இதுக்கு பேரு உதவியா? இதுக்கு பேரு சமுதாய மாற்றமா? நினைச்சு பாருங்க, ரொம்ப தவறு. எங்க சகோதரி சொன்னிச்சு, கூட்டணியே இல்லாம நாங்க தான் எவ்வளவு ஓட்டுன்னு சொல்ல முடியும்னு. எங்க அம்மா புரட்சி தலைவர்கள் 2011 கூட்டணியே இல்லாம ரெட்டலை மட்டுமே நிறுத்தி என்ன சொன்னா, 2-3 பேர் நபர்களை தான் சேர்த்துக்கிட்டாங்க, அதுல ஆட்சியையும் பிடித்தார்கள். அது வரலாறு. ஒவ்வொரு திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு மத்திய அரசு எவ்வளவு கொடுக்குது, மாநில அரசு எவ்வளவு கொடுக்குது, கொடுத்தது எவ்வளவு, திட்டத்துல செய்து செலவு செய்தது எவ்வளவு, நடந்திருக்கிற வேலை எவ்வளவு, எல்லாமே டீடைலா கொடுப்பாங்க. சரி, ஒரு நாள் முழுக்க நாங்க டிஸ்கஷன் பண்ணுவோம். சரி, அதுல பாத்தீங்கன்னா என்ன வைத்திருச்சேன்னு கேட்டீங்கன்னா, விவசாயம், இந்த விவசாயத்தில் மத்திய அரசு நம்ம தம்பி தர்ம தேவராஜ் தங்க வரதராஜன் அவர்கள் கோச்சு கூடாது. எத்தனை திட்டங்களுக்கு பூஜ்யம் தெரியுமா நிதி? அறவே வரல. அதே மாதிரி ஒரே நிமிஷம், அதே மாதிரி இப்போ ஆசிரியர்களை பற்றி தம்பி சொன்னாங்க, ஆசிரியர்களுக்கு தமிழ்நாட்டில் இன்னும் 2 மாதத்துக்கு தான் சம்பளம் கொடுக்க பணம் இருக்கு, அதுக்கு மேல பணம் இல்ல, மத்திய சர்க்கார் கொடுக்கல ஒன்றிய அரசு. காங்கிரஸ் காலத்துல கம்மியா கொடுத்திருந்தாலும் சரி, இப்ப கூட கொடுத்திருந்தாலும் நீங்க அங்க 30,000 கோடி 3,00,000 கோடி சொல்றீங்க, ரைட்? ஒரே ஒரு செய்தி, நேத்திய செய்தி சார், ஒன்றிய நிதியமைச்சர் அம்மையார் முன்னிலையில ஒரு தொழிலதிபர் சொல்றாரு, பிரெட்டுக்கு டாக்ஸ் இல்ல. நீங்க கொடுத்த பணம் சொல்றீங்க பாருங்க எவ்வளவுன்னு. அந்த பிரெட்ல ஜாம் வச்சா 18% ஜிஎஸ்டி அப்படின்னு அன்னபூர்ணாவுடைய ஓனர் சொல்றாரு, சீனிவாசன் சொல்றாரு. அப்ப அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அவன் வர்றவன், ஐயா பிரெட் கொடுத்துருங்க, ஜாம் நான் தனியா எடுத்துக்கிறேன், அதுல வச்சு கொடுக்காதீங்க. அந்த 18% வரி தான் எங்களுக்கு கொடுக்கற பிரெட்ல ஜாம் தடவி 18% வாங்குறீங்களே ஜிஎஸ்டி, அந்த பணத்தை தான் நீங்க எங்களுக்கு. உங்களுக்கு சப்போர்ட்டா ஒரு வார்த்தை என்ன சபாபதி அவர்களுக்கு, அதாவது இந்த ஜாம் இருக்கு பாருங்க, அது பியூர் அக்ரிகல்ச்சர் பை ப்ராடக்ட், அதுக்கு போய் வரி போடலாமா? முனைவர் இல்ல முனைவர்
முனைவர் இல்ல முனைவர் நீங்க இல்ல 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 முனைவர் நான் ஒரே ஒரு விஷயம் காத்துருங்க இல்ல 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 இது தவறு 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 இல்ல தவறு தவறு இல்ல தவறு இல்ல முனைவர் ஒரே நிமிஷம் காத்துருங்க இல்ல 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 வேண்டாம் ஒரு ஆரோக்கியமான விவாதம் கொஞ்சம் காத்துருங்க எல்லாரும் இல்ல 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 சார் நேரம் அதிகமா எடுத்திருக்கீங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க இல்ல 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 அதெல்லாம் சொல்லிடுறேன் இல்ல நான் சொல்றேன் நீங்க நான் சொல்லிட்டேன் அது தவறுன்னு சொல்லிட்டேன் இல்ல நீங்க நேரத்தை கடத்தாதீங்க நான் பேசுறேன் சார் கொஞ்சம் காத்துருங்க சார் நான் காத்துருங்கன்ட்டேன் இல்ல சார் காத்துருங்க நான் சொல்றேன் இது நியாயமற்றது இது நியாயமற்றது கொஞ்சம் காத்துருங்க கொஞ்சம் காத்துருங்க கொஞ்சம் ஒரே ஒரு இல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இல்ல ஒரு நிமிஷம் காத்து இல்ல சார் ப்ளீஸ் ப்ளீஸ் காத்துருங்க இது இது நியாயமற்றது மக்கள் பாக்குறாங்க நான் மீண்டும் சொல்றேன் மக்கள் கொஞ்சம் காத்துருங்க நான் மீண்டும் சொல்லுது எல்லாம் பொறுப்பான தலைவர்கள் இருக்கிறீங்க நான் நேர பகிர்மானம் கொடுக்கணும்னா உங்களுக்குள் ஒரு ஒத்துழைப்பு இருந்தா மட்டும்தான் நான் அதை செய்ய முடியும் நான் மட்டும்தான் பேசுவேன்னா இந்த சுற்றை என்னால நடத்த முடியாது தயவு செய்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க எஜமானர்களாகிய ஜனநாயகத்தின் எஜமானர்கள் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க அதை மட்டும் சொல்லிட்டு நான் விவாதத்தை தொடரணும்னு நினைக்கிறேன் சுருக்கமா தங்க வரதா மரியாதைக்குரிய சபாபதி அண்ணன் பேசுறப்ப எதுவுமே குறுக்கிடல நான் என்னட்டா சொன்னேன் நான் சொல்ற பிறகு நீ தேர்ந்து பேசுங்க அதுதான் ஜனநாயகமா இருக்குன்னு உங்களை திருப்பி கேட்டுக்கிறேன் சுருக்கமா இப்ப அண்ணன் ஜிஎஸ்டி ல ஜாம் தொடரும் சார் ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு பண்றதுல ஒவ்வொரு மாநில நிதியமைச்சரும் அதுல இருக்கிறாங்க எல்லாம் போறாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எல்லாத்து பல முதல் வரி இருந்துச்சு உதாரணம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிகல் குட்ஸ் பாத்தீங்கன்னா அன்னைக்கு 41% இருந்த எலக்ட்ரிக் குட்ஸ் ஜிஎஸ்டி வந்த பிறகு இனி 18%. இதே போல பெயிண்ட் பொருள் பாத்தீங்கன்னா 18% வந்து 8%. உதாரணம் சொல்லி முடிச்சிடறேன் சார் ஜிஎஸ்டின்னு முன்னாடி வந்து வந்த புது வரியில் சார் பலதட்ட வரி வந்தது ஜிஎஸ்டின்னு வந்த வரி வந்த பிறகு ஒரு பொருளுடைய விலை உயர்ந்துச்சுன்னா நான் என்ன கேட்கிறேன் இன்னைக்கு சார் ஜிஎஸ்டியில இன்னைக்கு ஒரு பொருளை நிதானம் சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 18% ஒரு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுதுன்னு சொன்னா வடநாட்டுல என்னோட கோரிக்கைக்கு செவிமடுங்க நான் நெறிப்படுத்துறேன் அமைதி அமைதி கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க மக்கள் பாக்குறாங்க தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை நம்ம சிறப்பா கொண்டு போயிருக்கோம் இதுவரைக்கும் சிறப்பா கொண்டு போயிருக்கோம் ஒத்துழைப்பு கொடுங்க ஷானவாஸ் முரண்பாடுகளுடன் இருப்பதுதான் கொள்கை கூட்டணியா அப்படின்னு சகோதரி காளியம்மா கேட்டாங்க திமுக அரசு மதுக்கடைகளை நடத்துகிறது நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறீர்கள் இதுதான் கூட்டணியா அப்படின்னு கேட்டாங்க நாம் தமிழர் கட்சி தனித்தமிழ் ஈழம்தான் தீர்வு என்கிறது அதிமுக அதை சொல்லவில்லை ஆனால் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று நீங்கள் ஆதரவு கொடுத்தீர்கள் ஏன்னா அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தார்னா 100 விழுக்காடு நம்ம சொல்றதை அவங்க ஏற்றுக்கணும்னு இல்லை ஒரு பொது கருத்தின் அடிப்படையில் நாம் ஒருங்கிணைய வேண்டியது இருக்குது ஒரு ஆதரவை நாம் திரட்ட வேண்டி இருக்குது என்று ஒரு காரணத்தை சொன்னார் ஆனால் மது ஒழிப்பு விஷயத்தில் திமுகவுக்கு மாற்று கருத்தெல்லாம் இல்லை விசிகாவுக்கு இருக்கிற கருத்தை திமுக மறுக்கவில்லை ஏற்றுக்கொள்கிறது நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் அவகாசம் கேட்கிறார்கள் அதுதான் எனவே இது கொள்கை கூட்டணி தான் இல்லை 500 கடைகளை குறைத்திருக்கிறார்கள் நாங்க என்ன சொல்றோம் ஆண்டுக்கு ஆண்டு குறைங்க படிப்படியாவது குறைத்து ஒரு நல்ல நிலையை கொண்டு வாங்க ஏன்னா இது எந்த கட்சிக்கும் எதிரான கொள்கை கிடையாது தமிழ்நாடு எம்பவர் ஆகணும் தமிழ்நாடு முன்னேறணும் தமிழ்நாடு இளைஞர்கள் படிக்கணும் வேலை வாய்ப்புக்கு போகணும் தான் நாம ஒன்றிய அரசோட சண்டையே போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்முடைய கொள்கையே நம்முடைய போராட்டமே
இந்த எதிர்கால தலைமுறைக்காகத்தான் கூட்டணியில உங்க முதல்வர் ஒண்ணுமே ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. கூட்டணி விட்டு வெளியில வந்திருக்கணுமா இல்லையா? நீங்க என்ன கேக்குறாங்க, அந்த தலைமுறையை பாழாக்கக்கூடிய வகையில இதை நடைமுறையில வச்சுக்கணுமா நாங்க கேட்கிறோம். கூட்டணியில் இருந்தாலும் கேட்கிறோம், அதுதான் கொள்கை. கூட்டணியில் இருந்தாலும் கொள்கைக்காக நிற்கிறோம். வேங்கை வயலை பத்தி அண்ணா வரதராஜன் கேட்டார். வேங்கை வயலுக்கு திமுக ஆட்சியில் நடந்துருச்சு, அதை பெரிய பிரச்சனையா மாத்த வேண்டியது யாரு? எதிர்கட்சி பாஜக தமிழ்நாடு முழுவதும் அதை கையில் எடுத்து போராட்டம் நடத்தி பிரச்சனை ஆக்கியிருக்காங்களா? அம்பலப்படுத்தியது எங்க தலைவர் அண்ணாமலை. எங்க தலைவர் அண்ணாமலை தலைமையில, அதாவது சொன்னது பேர்ல எங்க மாநில பேச்சாளர் திரு கருப்பு முருகானந்தம், திரு புரட்சி கவிதாசன் பார்வையிட்ட பிறகு ஒரு இடைவெளிக்கு பிறகு பேசலாம். அண்ணாமலை போகல, எங்க தலைவர் எழுச்சி தமிழர் தான் சார். ஒரு 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 திரு ராசி அழகப்பன், ரொம்ப நேரம் பொறுமையா இருந்தீங்க, இப்பவும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா முக்கியமான ஒரு அரசியல்வாதம் போயிட்டு இருக்கிறதுனால திருமுக காளியம்மா ரொம்ப சுருக்கமா அதுக்கு பதில் சொல்லிடுங்க. இல்ல அண்ணா வந்து எனக்கு மூன்று கேள்வி வச்சிருக்கேன், சுருக்கம் அந்த மூன்று கேள்விக்கு நான் பதில் சுருக்கம். முதல் கேள்வி வந்து மரியாதைக்குரிய அண்ணன் ஓ எஸ் மணியன் அவர்கள் சொல்லும் போது, இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு, அதற்குள்ள ஏன் இந்த கேள்வி ஏன் வைக்கிறீங்க அப்படின்ற இந்த கூற்றுக்கான விட என்னன்னா, நாங்க யார் வேணாலும் யார் கூட வேணாலும் கூட்டணி வைப்போம், அதுக்குள்ள நீங்க பாட்டு இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிருமா இல்லையா அப்படின்றது அதுக்கான அர்த்தம். முதல் ஒன்று. ரெண்டாவது, மரியாதைக்குரிய அண்ணன் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். கல்வியில மாநிலத்தில் எல்லா மாநிலங்களையும் ஒப்பிடும்போது தமிழ்நாடு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன். நம்ம பார்வை எல்லாத்தையும் விசாலமான பார்க்குற பார்வையும் கூட கல்வியை பார்ப்பது போன்றே மற்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கணும்ல. இப்போ கேரளாவை விட நீங்க தமிழ்நாட்டில் கல்வியில் மிதம் மிஞ்சிடலை. ஒன்று. ரெண்டாவது, சமூக நீதி சமூக நீதினு பேசாத பீகார் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான வேலையை செய்வதற்கான ஒரு விடை இதை செய்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் கூட சாதிய கொலைகள் நடப்பதற்கான தடுப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி எங்கெல்லாம் அமைஞ்சிருக்கோ அங்கெல்லாம் கூட நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், விசிகா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு மதுவிலக்கு ஒன்றுக்கு மட்டும் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, வேங்கவேலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, நீட்டு தேர்வில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? குறைஞ்சபட்சம் அண்ணா திமுகவை போராட்டத்துக்கு கூப்பிடுற நீங்க திமுக முதல்ல இந்த விளம்பரத்தை போடும்போது நீட்டை கொளுத்தி போடுற மாதிரிலாம் போட்டீங்க. பல மக்கள் போராட்டம் வென்றிருக்கு, இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம் மத்திய அளவில் வென்றிருக்கு. அதே போன்று மெரினாவில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மக்கள் போராட்டம் வென்றிருக்கு. ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் விசிகாவும் சேர்ந்து, ஒரு நிமிஷம், விசிகாவும் சேர்ந்து இதே மெரினா கடற்கரையை நீங்க கார் ரேஸ் எல்லாம் விடுறதுக்கு ரோட கொடுக்குறீங்க, மெரினா கடற்கரையை மக்கள் போராட்டத்துக்கு தருவாங்களா? இருங்க முடிச்சுக்கிறேன். அதோடு எங்களோட சொன்னார், இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அண்ணன் சீமான் சொன்னாங்க. எப்போ? 2011 காலகட்டத்தில். 2009 போர், 2010 கட்சி தொடங்குறோம். எப்படியாவது ஈழத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற கனவும் அந்த இரத்த சகதியில் இருக்கக்கூடிய நீதியும் எங்களுக்கு வேணும் நினைக்கிறோம். அந்த அந்த நேரம் இருங்க, நான் இந்த ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்காங்க, இது ஒண்ணுக்கு பதில் சொல்லுங்க சுருக்கமா. நேரம் இன்னைக்கு அந்த நேரத்துல மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு வாக்குறுதியை கொடுக்கறாங்க. எப்படி வந்து இந்திரா காந்தி தலைமையில வங்கதேசம் பிரியப்பட்டதோ அது மாதிரி மூன்றாவது தலைமையிலான கூட்டணி அமையும் பொழுது நம்ம இந்த மாதிரி ஒரு விடயத்தை செய்ய முடியும்னு பேசுறதுனால அந்த நேரத்துல அந்த கட்சிகளுக்கான ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்தோம். என்றைக்கு அம்மையா ஜெயலலிதா அவர்கள் அந்த நிலைப்பாட்டுல இருந்து பின்வாங்கினாங்களோ அந்த நேரம் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். இதை விடுதலை புலிகளுடைய தலைமை மரியாதைக்குரிய நடேசன் அவர்களுடைய நன்றி அறிவிப்பு வந்ததையும் நாங்கள் பறைசாற்றோம். பதில் நிறைவு பெறல, மீண்டும் வாய்ப்பு வரேன். இதற்கு விசிகா என்ன சொல்லணும் பேசி, அதாவது நேரமின்மை. அதாவது மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நாம் தமிழர் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு செய்வேன் என்று சொன்னார், நாங்கள் நம்பி உடன் பயணித்தோம், ஆதரித்தோம். ஒருவேளை திமுக அந்த நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் எங்களுக்கு துரோகம் செய்யவில்லை என்றால் சூரியன் மலர்ந்தால் ஈழம் மலர்ந்தால் அதுதான். அப்ப நீங்க ஒரு ஒரு டிமாண்ட வைக்கிறீங்க, நீங்க ஒரு டிமாண்ட வைக்கிறீங்க, அதற்கு உடன்பாடான இசைவான ஒரு கருத்தை ஒரு பெரிய கட்சி சொல்லும் போது, ஒரு ஆளும் கட்சி சொல்லும் போது நீங்கள் ஆதரவை கொடுத்திருக்கிறீர்கள்.
நாங்கள் ஒரு டிமாண்டை வைக்கிறோம், அதை திமுக மறுத்தால் தான் நாங்கள் மாற்று முடிவு எடுக்க முடியும். திமுக ஏற்கிறார்கள், நாங்கள் படிப்படியாக செய்கிறோம் என்று நம்பிக்கை கொடுக்கிறார்கள். உங்களுக்கு ஒண்ணுன்னா அப்ப எங்களுக்கு அதானே, முதல் தேர்தல் நாங்க பிஜேபி எந்த நேரடி உடன்பாடையும் எந்த காலத்திலும் வைத்தது கிடையாது. இந்தியாவிலேயே தேர்தல் அரசியலில் கூட்டணி வைத்துக் கொண்டே பாஜகவோடு போய் சீட்டு பேரம் பேசாத கட்சி இன்னைக்கு அவங்க கூப்பிடுறாங்க, நாங்க தான் போக வருகிறோம். எங்களுக்கு அழைப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? புது கதையா இருக்கு சார், என்ன பெரும்பான்மை வலிமை இல்லாமல் இருக்கிறீர்கள். நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் கைவிட்டு விட்டால் மோடியின் ஆட்டம் அடங்கிவிடும். அதனால ஒரு விஷயம் கிடையாது, இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எல்லாத்தையும் பேசுறது வேற, ஆனா அரசியல் கூட்டணி என்பது நாங்கள் ஒருபோதும் இந்த ஒரு பிரிவினவாத அரசியல் எடுக்கிற உங்களோட எப்போதும் கூட்டணி கேட்கவே மாட்டோம். பாரதிய ஜனதா கட்சி நான் கேட்கிறேன், ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் நீங்க ஒரு நிமிஷம் சார், நீங்க வந்து சார் ஈழ தமிழர்கா போராடுன்னு சொல்லுவீங்க, அதே திமுக காங்கிரஸ் கூட்டணி வைப்பீங்க, அதே போல மது ஒழிப்பு வைப்பீங்க, அதே திமுக கூட்டணி வைப்பீங்க, என்ன சார் ஏமாத்துறீங்க மக்களை? நான் கேக்குறேங்க, நான் கேக்குறேங்க, வேக வயல்ல உண்மையாக இருந்தா நீங்க கூட்டணியை விட்டு வெளியில வந்திருக்கீங்க. அதே மாதிரி கள்ளக்குச்சி என்ன சொன்னது, திருமாவளவன் கள்ளக்குச்சி 60 பேர் இறந்தவனே 30 தலிச இறந்தப்ப ஒரு கோரிக்கை வச்சார் அண்ணன் திருமாவளவன், தயவு செய்து ஆளு அரசாங்கத்துக்கு எந்த அரசியல் கட்சியும் நெருக்கடி கொடுக்க கூடாது. அதாவது ஒரு கூட்டணி நிலைப்பாட்டை யார் அறிவிக்கணும்? இப்ப எங்க கட்சியினுடைய கூட்டணி நிலைப்பாட்டை நான் அறிவிக்கணுமா, எங்க தலைவர் அறிவிக்கணுமா? எங்க தலைவர் அறிவிச்சிருக்கிறார். என்ன அறிவிச்சிருக்கிறாரு? பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிருக்கிறார். இப்ப விசிகாவோடு கூட்டணி இல்லைன்னு பாஜக அறிவிக்கணும்னா, தங்க வரதராஜன் அறிவிக்கணும்னா அவங்க கட்சி தலைவர் அறிவிக்கணுமா? உங்க தலைவர் யாராவது விசிகாவோட கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்களா? அறிவிக்க சொல்லுங்க, அறிவிக்க சொல்லுங்க சார். நீங்க இங்க சொன்னதை உங்க தலைவர் சொல்ல சொல்லுங்க, சொல்ல முடியாது, சொல்ல மாட்டார்கள். ஆனா நாங்க சொல்றோம், நாங்க சொல்றோம் பாஜகவோட கூட்டணி இல்ல, நாங்க சொல்றோம். உங்களால சொல்ல முடியாது, உங்களால சொல்ல முடியாது. உங்களோடு சார், உங்களோடு ஒருபோதும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம். சொல்ல சொல்லுங்க, அதத்தான் அமித்ஷா சொல்ல சொல்லுங்க, உங்களை அதத்தான் அண்ணாமலை சொல்ல சொல்லுங்க, உங்களை நாங்கள் பொருட்டாவே காக்க விழுங்கிறப்ப உங்களை தருங்க, நாங்கள் நிக்க சொல்றேங்க தலைமை, நாங்கள் உங்களை ஒரு பொருட்டாவே கருதவில்லை, அதனால உங்களை கூப்பிட வேண்டிய அவசியம் எங்களுக்கு. அண்ணாமலை அவர்கள் திமுக மட்டும் சொல்ல அதிமுகவையும் சேர்த்து சொன்னார், நீங்க அதிமுக பேரையே பயன்படுத்த மாட்டீங்க. அதாவது நீங்க ஒரு கருத்து வந்தா கருத்து சொல்லலாம், நீங்க ஒரு 10 கருத்து சொல்றப்ப ஒரு கருத்து பதில் சொல்லலாம். சுருக்கமா ரொம்ப நேரம் காத்திருக்கிறார், ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்றேன். ஒரு சொட்டு நிதியை கூட சகோதரி காளியம்மாள் அவர்கள் ஜெயலலிதா அம்மா வந்து பின்வாங்கினாங்க. புரட்சித்தலை அம்மா அவர்களை பொறுத்தவரை முன்வைத்த காலை பின்பாக்காத ஒரு தலைவி புரட்சித்தலைவர். ஆனால் இந்த விஷயம் அவங்க சொன்னது உண்மை. என்ன காரணம்? தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு முன்னால், ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின்னால், முன்னால் ஆதரித்தோம், பின்னால் ஆதரிக்கவில்லை. நன்றி, நன்றி திரு ராசி அழகப்பன். இதுதான் இறுதி சுற்று, இதெல்லாம் சம்ம பண்ணி உங்களுடைய இறுதி பார்வையை சொல்லலாம். ஆரம்பம் மகிழ்ச்சியா இருக்கேன், ஏன்னா ஏதாவது செய்ய மாட்டாங்களா அப்படின்னு ஓட்டு போட்டு கடைசி வரைக்கும் காத்திருக்கிற ஒரு ஏழை குடிமகன் மாதிரி நான் காத்திருக்கேன். நானும் பதட்டப்படலை. நீங்க 50, 60, 70, 80, 100 ஆண்டு கூட ஆடுங்க, நல்லா பேசுறாங்களே, நல்லா தானே இருக்கேன். புள்ளி விவரங்கள் வருகிறது, அணிகள் மாறுகிறது,
அழகாகத்தான் இருக்கிறது. எங்கள் செம்மொழி மேடைகளில் ஏறி பாருங்க. முனைவர் மோகன் ஐயா அவருடைய தமிழ் எனக்கு கேட்க ரொம்ப பிடிக்கும். அவர் அதிகாரத்தில் இருக்கிறார், உறக்க பேசுறார். நீங்க தாங்க ஆட்சியில் இருக்கிறீங்க, அங்க இருக்கிறாங்க, இந்தியாவே உண்டு இல்லைனாக்கிறவங்க அழகு சத்தம் போட்டு பேசுறாங்க. ஓட்டு போட்ட நாங்க ஐயா என்ன பண்ணு தெரியல, நல்லா பேசுறாங்க ஆனா ஒண்ணுமே நடக்கலையே. நடந்து விட்டால் நல்லது என்று இயங்கிக் கொண்டிருக்கிறோம். எங்கே 2020 புதிய கட்சி தேவைப்படுகிறது என்றால், பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு புள்ளி விவரங்கள் அழகிய தமிழ் கொள்கைகள் அங்க சேர்ந்துக்கிறீங்க, அங்க சேர்ந்த நல்ல கொள்கின்றீங்க, இங்க சேர்றீங்க இது சேர்த்த நல்ல கொள்கின்றீங்க, நல்லா தான் வியாபாரம் நடக்குது. ஆனா எங்களுக்கு கடைசியில இதுதாங்க இருக்கு திருவோடு அப்படிங்கிற மாதிரி மக்களும் இளைஞர்களும் இருப்பதால் இந்த கோபம் சலிப்பாக மாறி புதிய வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கு. இதான் நான் சொல்றேன், இந்த ஆட்சிகளின் மேல் நான் வந்து கோபத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள், மக்கள் பயன்படுத்த முடியவில்லை என்பதனாலே ஒரு புதிய உருவாக நீங்க சொல்ற நீட்டு எதிர்ப்பு, நீங்க சொல்ற தேசிய கொள்கை எதிர்ப்பு, நீங்க சொல்ற கல்விக்கு முழுசா இருக்கணும். இன்னும் 50 வருஷம் ஆளுகிறோமே, ஏன் கல்வி இலவசமாகவில்லை, ஏன் மருத்துவம் பொதுவாகவில்லை, எங்கே இந்த புதிய தனியார் மருத்துவர்கள் உருவானது? ஹார்ட் அட்டாக் போனா 5 லட்சம் பேக்கேஜ், ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக் அடிப்படை கொள்கையில் ஆள்கிறவர் சமூகத்தில் வியாபாரங்கள் செய்கிற போது இந்த நாடு சீரழியும். அது களைவதற்காகத்தான் ஒரு புதிய கட்சி வருகிறது. அந்த கட்சியின் நோக்கத்தில் ஒரு வில்லிலிருந்து அம்பு வர காத்திருக்கலாம், காத்திருக்கும், நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். நன்றி, ரொம்ப சிறப்பாக பதிவு செஞ்சிட்டீங்க. இப்ப எல்லாரும் இறுதி சுற்றுல நிறைவு கருத்தை ரொம்ப ரத்தின சுருக்கமா பேசுங்க, நேரமின்மை. ஷானவாஸ் உங்களிடமிருந்தே தொடங்குறேன், யாரும் குறுக்கிட வேண்டாம், ஒரு அரை நிமிஷம் எடுத்து சம்மா பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு எதிரான கோபம் மக்களிடம் இருக்கிறதா? இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு எதிரான கோபம் அல்ல, பாஜக ஆட்சிக்கு எதிரான கோபம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி மக்களை வஞ்சிக்கவில்லை, மக்களுக்கான திட்டங்களை கொடுக்கிறது, முடிந்த மட்டும் போராடி கொடுக்கிறது. ஆனால் பாஜக திட்டமிட்டை தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, தமிழ்நாடு கேட்கிற நிதியை தர மறுக்கிறது, தமிழ்நாடு எதிர்த்து கேள்வி கேட்டால் கூட தனியா கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைத்து வீடியோ எடுத்து வெளியிடுகிறது, தமிழ்நாட்டை தமிழனை அவமானப்படுத்துகிறது. மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீட்டு விளக்கில் கூட பாஜக தான் திட்டமிட்டு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. உயிரே போனாலும் நீட்டு விளக்கு தரமாட்டேன்னு சொல்றேன். இப்படி பேசக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் கிடையாது, எல்லாரும் சேர்ந்து நிக்கிறோம் அதுல. ஆனால் பாஜக மட்டும் தனியாக நின்று நான் இப்படித்தான் சொல்லுது, அப்ப எப்படி அந்த மக்கள் ஏற்பார்கள்? எனவே அந்த கோபத்தை எல்லா தேர்தலையும் காட்டுவார்கள். அப்புறம் அண்ணன் சொன்னாரு, 50 வருஷமா கொள்கையை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு அப்படின்னு சொன்னார், புதிய வர வரப்போகுதுன்னாரு. அவங்க கொள்கை என்னன்னு நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நன்றி, நன்றி. தங்க வரதராஜ், 50 வருஷமா தேசத்துக்கு நன்மை செய்வதில் தனித்து நிற்காத போது, சேர்ந்துகிற போது, நன்றி, இதுவும் ஒரு தனித்து. தங்க வரதராஜ், எல்லாம் சுருக்கமா சம்மா பண்ணிரு. அதாவது சகோதரர் சொன்னாரு, நீட்டு தேர்வுல வந்து பாஜக ஒத்துக்கிட முடியாது, உச்சநீதிமன்றம் ஒத்துக்க மாட்டேங்க. நீட்டு தேர்வை கொண்டு வந்தது உங்களுக்கு கூட்டணி கட்சியான காங்கிரஸ், திமுக, பாஜக ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. அது தெரிஞ்ச நாடகம் ஆடுறது இந்த திமுக விசிகா என்பது ஒண்ணு. பாஜக வந்து எதிரா இருக்குதா சார் உங்களுக்கு கோபம் இருக்கு? கோபம் எப்பயுமே திமுக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கோபம் இல்லைன்னு சொல்றீங்க மக்கள்கிட்ட, பொறுத்திருந்து பாருங்க சார். பாஜக 2 இலக்கு அடைகிறவர்கள் தான் 25 வருஷம் ஒரு கட்சி போராடும், 8 இலக்கத்தை அடைஞ்சிட்டோம் சொன்னா எந்த கட்சிக்கு வேலை இருக்காது. பாரதிய ஜனதா நோக்கம் சபாபதி, அதுக்கு ஒடிசா உதாரணம், திரிபுரா உதாரணம். சபாபதி, ஒடிசால தமிழரை அவமானப்படுத்தி ஆட்சியை பிடித்தார்கள். 44 ஆண்டுகளாக ஒரு பட்நாயக் குடும்பத்தை நாங்க கோட்டை பட்நாயக் குடும்பத்தை 44 கட்சி வீழ்த்திட்டு வந்திருக்கோம். சபாபதி மோகன், எல்லாம் சுருக்கமா நிறைவு கருத்து. கல்வி குறித்து ஒரு கல்வியாளர் என்கிற முறையில் என் கையிலே வைத்திருப்பது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய குறியீடுகள். ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், தரமான கல்வி. தேசிய சராசரி குறியீடு பிஜேபி ஆட்சியில 61. ஆனால் தமிழ்நாட்டில் தனித்தன்மையை நிலைநாட்டுகிற தமிழ்நாட்டில் தரமான கல்வி 76 விழுக்காடு என்று ஒன்றிய அரசு சொல்லியிருக்கிறது. நான் இன்னொரு செய்தியை அண்ணனுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 3 நாளைக்கு முன்னாடியே ஐயா முனுசாமி ஒரு பேட்டி கொடுத்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கவர்னர் சொல்றாரு, தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் தாழ்ந்தே போய்விட்டது, அவருக்கு ஒரு வேலையே இல்லை, இப்படி ஏதாவது பெனாத்திட்டு இருக்கிறதா அவருக்கு வேலை. அவர் சொல்றாரு தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் தரம் குறைந்து போய்விட்டதுன்னு.
அது எதிர்த்து பேசுறது யார் தெரியுமா? ஐயா முனுசாமி அவர்கள் பேட்டி கொடுக்கிற பொழுது சொல்லுகிறார், தமிழ்நாட்டினுடைய கல்வி தரம் சிறப்பாக இருக்கிறது என்றே சொல்லி முடிக்கிறேன். 40 வெற்றி பெறுவோம் என்று சொன்னோம், வெற்றி பெற்றிருக்கிறோம். 400 நீங்க 234 நிக்கிறீங்க, இப்ப நாங்க 200 பெறுவோம் சொல்லி இருக்கிறோம். 234 எங்கள் இலக்குங்கிறோம், மீதி 34 சண்டை போடாம பிரிச்சுக்கிடுங்க. நீங்க உங்க நிறைவு கருத்து. 40 பெற்றோம் என்று சொல்லுகிறீர்கள், உண்மை ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியிலே சாதித்தது என்ன, கொண்டு வந்தது என்ன, தமிழகத்திற்கு வரவு வந்தது என்ன, மொத்தத்தில் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா சைப்பர் என்கிற இடத்தை தவிர நீங்கள் ஒன்று கூட ஒரு புள்ளியை கூட எட்டி பார்க்க முடியவில்லை, தொட்டு பார்க்க முடியவில்லை. டெல்லியிலே வேண்டுமானால் டிஃபன் சாப்பிட்டு வரலாமே தவிர தமிழ்நாட்டு கஜானாவுக்கோ மக்களுக்கோ எதையுமே நீங்கள் கொண்டு வரவில்லை. புதிய வரவு சாதிக்கும் என்றார் அண்ணா, அப்படி அல்ல அரசியல். அரசியலில் எத்தனை தியாகங்கள், எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு மக்களுக்காக செய்திருக்கிற சேவை. ஒன்றை சொல்லுகிறேன், காவிரி நீர் பிரச்சனையில் வெற்றி கண்டோம், முல்லை பெரியாறிலே வெற்றி கண்டோம், தெலுங்கு கங்கை நீரை சென்னைக்கு கொண்டு வந்தோம், வீராணம் நீரை சென்னைக்கு கொண்டு சென்றோம். இதெல்லாம் வரலாறு, சிரிக்க கூடாது, இது வரலாறு. நன்றி. ஏன்னா இப்ப வரலாறு. நன்றி. அதிமுக காவிரி பிரச்சனையில ஆளுங்கட்சியாக இருந்த போதும் சரி, இல்லாத போதும் சரி, உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்து வாதிட்டு வெற்றி பெற்று கொடுத்திருக்கிற கட்சி. நன்றி. திரும்பி நாகப்பட்டினத்துல குடிக்க தண்ணி கிடையாது. நன்றி. உங்க நிறைவு பார்வை. இறுதியாக அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதுவும் குறைவான நேரம் கொடுத்துருக்கீங்க. சென்ற அதிமுக ஆட்சி காலத்தில் மின்கட்டண உயர்வை எதிர்த்து மரியாதைக்குரிய அண்ணன் ஆளூர் சானாவாஸ் அவர்கள் போராடினார். இன்றைக்கு 3 மின்கட்டண உயர்வு வந்தபோதும் கூட விடுதலை சிறுத்தை கட்சி அமைதி காத்து நின்று கொண்டது. இன்னொரு பக்கம் ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க தமிழ்நாட்டை, சொத்து வரி எல்லாவற்றிற்கும் சேர்த்து. இன்னொன்னு சொன்னாங்க, தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் வஞ்சிக்கவில்லை. இந்த கையில் இருக்கிற புத்தகங்களுடைய அந்த காகிதங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கோ அத்தனை விவசாயிகளும் பாதிக்கப்படுகின்ற அளவிற்கு ஒரு சக்கர ஆலையை சாராய ஆலையாக மாற்றி வைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. கிட்டத்தட்ட 1500 கோடி சொத்தை விவசாயிகளுக்கே தெரியாமல் 300 கோடி ரூபாய் அவர்கள் பெயரிலேயே கடன் எடுத்து இருக்கின்ற கடன் தொகை வெறும் 147 கோடி ரூபாய் என்று கடன் தீர்ப்பாயத்தின் மூலமாக அந்த ஆலையை முற்று முழுவதுமாக கைப்பற்றி 212 கோடி அந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கே வரணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவ்வளவு பெரிய வஞ்சகத்தை செய்துவிட்டு இன்னும் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் சொல்லி முடிக்க நாள் பத்தாது. ஒன்றை மட்டும் இந்த வட்டத்தில் சொல்றேன், தமிழ்நாட்டில் இல்லாத திராவிடத்திற்கான மாடல் இருந்தது போதும், அவற்றை எல்லாம் தூக்கி தூர இருந்து விட்டு தமிழ்நாட்டின் நிலத்தையும் வளத்தையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வாய்ப்பளியுங்கள். நன்றி. வாக்கு விற்பனைக்கு அல்ல. நன்றி. நன்றி. நம்ம 2026 என்ன நடக்க போகுது, என்ன மாற்றம், யார் பலனடைய போகிறார்கள் என்ற தலைப்புல பேசணும். அதன் பிறகு அது அரசியல் கொள்கை சார்ந்த வாதமெல்லாம் வந்தது. மிகச் சிறப்பான பங்களிப்பை சிறப்பு விருந்தினர்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு பலத்த கரவொலிகள் அவங்களுக்கு கொடுக்கணும். ரொம்ப சிறப்பான வாதத்தை கொடுத்துருக்கிறாங்க. அதே போல விவாதம் உச்சத்தை தொட்டினாலும் கூட, அவ்வளவு அனல் பறந்தாலும் கூட நீங்கள் கண்ணியம் காத்தீர்கள். அதுக்கு எங்களுடைய பாராட்டு. ரொம்ப சிறப்பான பார்வையாளர்களாக இருந்து கண்ணியம் காத்தீர்கள். அதனால உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை கூறி, சிறப்பு விருந்தினர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். நன்றி. வணக்கம்.